نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقل لن نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك وجاءك في هذه الحق وموعظة وذكرى للمؤمنين وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين ஆதியே எவரும் அளவிலா பொருளே, அணுவிலும் அகப்புறம் நிறைந்த ஜோதியே, தெளிவே சுருதி தந்தவனே, துதிக்கலாம் மதிக்கலாம் துணையே, தீதையே அகற்றும் தூயவனே, உனது நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் வேதையே துணிந்த கருத்தை நீ முடிக்கும் பெருவரம் புரிந்தருள்வாயே என துஆ செய்தவனாக என்னுடைய ஆன்மீக குருநாதர் ஷேகனா அவர்களது நல்லாசைகளையும் நல் துஆவையும் வேண்டியவனாக எனது வார்த்தைகளை தொடங்குவதற்கு முன் புனிதமான இந்த மீலாது பெருவிழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய தலைவர் அவர்களே, எனக்கு முன்னர் உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய என்னுடைய அருமை நண்பர் ஜபாது ஹுசேன் ரப்பானி ஹசரத் அவர்களே, நீண்ட காலமாக உங்களுக்கெல்லாம் அறிமுகமான இந்த பகுதியினுடைய மிகச்சிறந்த ஆலிமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலவி ஆதம் ஹசரத் அபு சயீத் ஹசரத் அவர்களே, மற்றும் மூமின்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி. ஒரு பெரிய மகிழ்ச்சி, நேற்றைய தினம் ஜமீன் பல்லாவுக்கு பயான் செய்தேன், அதற்கு பக்கத்திலே இன்னைக்கு மறுபடியும் வரவழைச்சிட்டீங்க. அதற்கு அவர்களுடைய நீண்ட ஒரு பயானுக்கு பிறகு என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர்கள். இது எப்படி போகும்னு எனக்கு தெரியல. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கடைசி பேச்சாளராக வரக்கூடிய உங்களுடைய தர்ம சங்கடமான சூழ்நிலை, அதற்கு ஒரு நீண்ட பட்டியலை வச்சுட்டு வாசிக்கும் போது நான் நினைச்சேன் இது எப்போ முடியும் தெரியலையே. ஆனா எல்லாம் மனப்பாடமா சொல்லிட்டாங்க அஜித் கரெக்டா. ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடம் இந்த கடை பிசி பேச்சாளர் ஆகுது. அதான் அஜித்துட்ட நான் கேட்டேன், சின்ன பிள்ளை என்னை முதல்ல விட்டுருங்கன்னு சொன்னேன். அஜித் தான் வந்து அனுமதிக்கலை. அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூலியத்துள்ள மஜ்லிஸாக ஆக்குவானா. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆஷிகீன்களில் அல்லாஹ் நம்மை படுத்துவானாக. ஆலா ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மகத்துவமிக்க மா மனிதரை பற்றி நிறைய செய்திகளை இங்கே ஜவாது ஹுசைன் ஹசரத் அவர்கள் சொன்னார்கள். அவர்களை பற்றிய அறிவு ஞானம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டவசம் என்றுதான் சொல்ல வேண்டும்.
இந்தியாவிலேயே அகலு சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய கொள்கையை நிறை நிறுத்திய அண்ணல் ஆலா ஹசரத் பரேல்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் இன்னும் விளங்காமல் இருப்பது என்பது அது மிகப்பெரிய மோசமான ஒரு நிலை. எனவே அவர்களை பற்றி உண்டான விஷயங்களை நாமெல்லாம் விளங்க வேண்டும். காரணம், இந்த மீலாதையும் மௌலூதையும் வடநாடு பகுதிகளிலே நிலைநிறுத்தியவர்கள் சங்கைக்குரிய ஆலா ஹஸ்ரத் பரேல்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹு தஆலா அவருடைய தரஜாவை உயர்த்துவானாங்க. அருமை மூமின்களே, இன்றைக்கு மீலாது விழா மௌலூது என்று சொன்னாலே சிலர்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. அது என்ன மௌலூது, அது என்ன மீலாது, அதெல்லாம் மார்க்கத்தில் உண்டா என்று கேட்பது கொடுமையிலும் கொடுமை மட்டுமல்ல. இதில் என்ன விஷயம் என்றால், இது உலமாக்களே இதற்கு பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். உலமாக்களே பலர்களும் இப்படி இருக்கிறார்கள். உள்ளே ஒன்று வெளியில ஒன்று, ஓப்பனா அடிச்சு பேசுறதுக்கு உண்டான தைரியமும் துணிச்சலும் சில உலமாக்களுக்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. பள்ளிவாசல்ல முத்தவள்ளி சொன்னா ஆமாம் போடுவாங்க. அவர் சொல்லுவாரு, மௌலூதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்லைங்க. அடுத்த முத்தவள்ளி மாறி வந்துட்டாரு, அவர் சுண்ணத்தை மாத்துக்காரு, ஆலாசத்தி ஆளுன்னு வச்சுங்க, மௌலூது நடத்தி ஆகணும்னு சொன்னா பரவாயில்ல நடத்தலாங்க. ஆக எதுக்கும் வழங்கி போகக்கூடிய அளவிற்கு உலமாக்கள் இன்றைக்கு இருக்கிற காரணத்தினால்தான் பல பள்ளிகளிலே மௌலூது ஷெரீஃபு நிறுத்தப்படுகிறது. அருமையான மூமின்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு சொல்லணுங்க, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை மூமின்கள் கொண்டாடுகிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதை மூமின்கள் போற்றுகிறார்கள். அவர்களுடைய புகழ் பாடுவதை அமலாக கருதுகிறார்கள். ஆனால் சிலர்கள் அதை செய்வதனால் நன்மை இல்லை என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கு நிறைய இளைஞர்கள் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி, நாயகத்தினுடைய அவை கவிஞர், பெருமானாரை புகழும் பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமாகி அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். அப்படி கௌரவப்படுத்திய ஒரு கட்டத்தில் பெருமானாரை புகழ்ந்த பொழுது தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவர்களுக்கு போர்த்தியது மட்டுமல்லாமல், அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், இறைவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இவர்களுடைய நாவை நீ வலுப்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை புகழுகிறவர்களுடைய நாக்கு நிச்சயமாக வலுப்பெறும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் பெயரை அவருடைய புகழை பாடும் பொழுது ஒருவன் எதிர்க்கிறான் என்றால் அவனிடத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. காரணம், அல்லாஹு அருள்மறை குர்ஆனிலே தெளிவாக சொன்னான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இஸ்ஸத்து என்கிற மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. ஆனால் நயவஞ்சக முனாஃபிகீன்கள் இதை விளங்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா முனாஃபிகூன் என்கிற அத்தியாயத்திலே குறிப்பிட்டு காட்டினார். அப்ப நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ரெண்டு பக்கமும் ஜால்ரா அடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌலிதையும் மீலாதையும் மறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌலிதை மறுத்தவன் அருமை நாயகத்தினுடைய எதிரி மட்டுமல்ல,
அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான், இன்னல் இன்சான் இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவு முபீன், ஷைத்தான் மனிதனுடைய விரோதி என்று சொன்னான். நமக்கெல்லாம் விரோதி தானே, ஷைத்தான் நண்பரா நம்முடைய விரோதி? அல்லாஹ்வே சொல்லுகிறான் குர்ஆனில், அந்த இபிலீஸ் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் பொழுது அவர்களுடைய நுபுவத்தின் பொழுதும் அழுது புலம்பியவன் ஷைத்தான். நாலு சந்தர்ப்பங்களில் ஷைத்தான் அழுததாக தஃப்ஸீர் இப்னு கஸீருடைய இமாம் அவர்கள் தங்களுடைய நூலில் குறிப்பிட்டு காட்டுகிறார். முதலாவதாக அல்லாஹு தஆலா அஸ்ரத் அவங்க இந்த செய்திகளை பேசினார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு கட்டளை பிறப்பித்தான் இபிலீஸினிடத்தில், என்ன சொன்னா, சுஜூது செய் என்று சொன்னான். ஷைத்தான் என்ன சிந்திச்சான், சுஜூது என்பது அல்லாஹ்வுக்கு தானே, அது எப்படி ஆதமுக்கு செய்ய முடியும் என்று தன் மூளையை கசக்கினார். ஆனால் ஒட்டுமொத்த மலக்குகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு சுஜூது செய்தார்கள், எனவே எல்லா மலக்குகளும் தப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் இபிலீஸ் லானத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னான், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், அவருக்கு நான் சுஜூது செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் காரணத்தை கேட்ட பொழுது சொன்னான். எனவே அல்லாஹ் என்ன செஞ்சா, தனக்கு சுஜூது செய்வதை எவ்வளவு பெருமையா நினைச்சா இபிலீஸ், தனக்கு சுஜூது செய்யறதால பெருமையா நினைச்சிருக்கான், வேற ஒரு ஆளுக்கு சுஜூது செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்கான். அப்படின்னா அவன் என்னுடைய நண்பன், அவனுக்கு உயர்ந்த சீட்டு போட்டு பக்கத்துல கொடுத்துருக்கணும் அல்லாஹ். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சா, உனக்கு என்கிட்ட சீட்டே இல்லைன்னு கிழிச்சு எழுஞ்சிட்டான். அதனால என்ன நடந்தது, இபிலீஸ் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டார். அப்படி சபிக்கப்பட்ட காரணத்தினால் இபிலீஸ் அழுதான், ஒப்பாரி வைத்து அழுதான். அடுத்த இன்னொரு சந்தர்ப்பம், சொர்க்கத்தில் உலாவிக் கொண்டிருந்த இபிலீஸ் அவன் என்ன செய்தான், அவன் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட பொழுது அவன் ஒப்பாரி வைத்து அழுதான். இது ரெண்டு நிலைமை. மூணாவதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகத்தில் வந்த பொழுது, கண்மணி நாயகம் அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்ட பொழுதும் இந்த இபிலீஸ் லானத்துல்லாஹி அலைஹி அழுது புலம்பினான். நான்காவதாக சூரத்துல் ஃபாத்திஹா, குர்ஆனின் ஒட்டுமொத்த திரட்டாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்ட பொழுதும் அழுதான். ஆக அல்லாஹ்வுடைய ரசூலின் பிறப்பில் மகிழ்ச்சி அடையாதவன், அந்த மீலாதை வேண்டாம் என்று சொல்பவன், மௌலூதி வேண்டாம் என்று சொல்பவன், அவன் இபிலீஸினுடைய வாரிசாக இருக்கிறான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் இதை எதிர்க்கிறார்களோ, வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ, அதெல்லாம் ஷிர்க் பிதாத் என்று சொல்லுகிறார்களோ, அவன் இபிலீஸினுடைய வாரிசாக இருக்கிறான். அருமையான மோமின்களே, அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கா சலவாத் சொல்றது, சலவாத்து சொல்லாத மீலாது விழா மீலாது விழாவா இருக்க, விட்டுட்டாங்க. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி நிறைய பேர் இன்னும் சொல்லல, யாரு சலவாத்து சொல்லலையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் சொர்க்கத்தின் பாதையை மறந்து விட்டான். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவன் தொழுதா மட்டும், நோன்பு வச்சா, ஜக்காத்து கொடுத்தா மட்டும் பத்தாது, நாயகத்தின் மீது இஷ்கோடு சலவாத்து சொல்லும் பொழுதுதான் நம்முடைய மற்ற அமல்கள் எல்லாம் கபூலாகும். எனவே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது அபூலஹபு, அவனுடைய அடிமை பெண் சுவைபத்துல் அஸ்லமி என்பவள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் பிள்ளை பிறந்திருக்கு, இந்த செய்தியை சொல்வதற்காக வேகமாக தன்னுடைய எஜமானன் அபூலஹபிடத்தில் வருகிறார்கள். அபூலஹபிடத்தில் வந்த பொழுது அபூலஹபிடத்தில் சொன்னார்கள், அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும் பிள்ளை பிறந்திருக்கு என்று சொன்னாங்க.
உடனே படுத்திருந்த அபூ லஹபு வேகமாக எழுந்து நின்று மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தன் முகம் மலர்ச்சியோடு அந்த அடிமை பெண்ணை கையை சூட்டி சொன்னார்கள், உன்னை நான் விடுதலை விடுகிறேன், உனக்கு நான் உரிமை வழங்குகிறேன். அவர் அடிமை பெண் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டு தனக்கு ஊழியம் செய்வதற்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண்ணை அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் இந்த மண்ணுலகத்தில் ஜெனித்து விட்டார்கள் என்று சொன்னதற்காக அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ்வுடைய அந்த செய்தியை கேள்விப்பட்டு அபூ லஹபு தன்னுடைய அடிமை சுவைபத்துல் அஸ்லமியாவை அவன் உரிமை விட்டான். இதே அபூ லஹபு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய மலையின் முகட்டின் மீது ஏறி நின்று சொன்னார்கள், இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்குவதற்கு ஒரு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்டாங்க. யாற்ற குறைசி குலத்து மக்கள் மட்டும் தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் முன்னால் நிற்கிறார்கள். இப்படி சல்லல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வரும்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் 40வது வயதில் நுபுவத்து வழங்கப்பட்டார்கள். அப்படி நுபுவத்து வழங்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள், அந்த மக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்ட எந்த செய்தியும் தெரியாது, இப்பொழுதுதான் அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களுக்கெல்லாம் தெரியும், முஹம்மத் உண்மையாளர், முஹம்மத் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர்கள். எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க? முஹம்மத் என்று கூப்பிட மாட்டார்கள், சாதிக் வர்றார், அமீன் வருகிறார் என்றுதான் மக்கள் பேசிக் கொள்வார்கள். அமீன் என்றால் நம்பிக்கைக்குரியவர்கள், சாதிக் என்றால் உண்மையாளர். இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள், முஹம்மத் அவர்களே, அமீன் அவர்களே, சாதிக் அவர்களே, உங்களின் நாவில் இருந்து இதுவரை பொய் வந்ததை நாங்கள் பார்த்ததில்லை, எனவே நீங்கள் அப்படி சொன்னால் நாங்கள் நம்புவோம் என்றார்கள். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பொய் சொல்ல மாட்டாங்கல்ல, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், ஏகத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லாஹ் ஒருவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், இந்த வார்த்தை சொன்ன உடனே எந்த அபூ லஹபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது சந்தோஷமடைந்து தன்னுடைய அடிமை பெண்ணை உரிமை விட்டாரோ அதே அபூ லஹபு, நல்லா பார்க்கணும், அதே அபூ லஹபு கீழே குனிஞ்சு கொஞ்சம் மண்ணை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்கு நேராக வீசி விட்டவன் சொன்னான், அதிகாதா ஜமாத்தனா, இதற்குத்தான் நீ எங்களை ஒன்று கூட்டினாயா என்று சொன்னான். அருமை மூமின்களே, நானும் நீங்களுமாக இருந்தால் அல்லாஹ்வின் ரசூலை என்ன வார்த்தை சொன்னாலும் செவிடங்காதல உள்ள சங்கு மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா தன் ஹபீபின் விஷயத்தில் எவன் கை வைத்தாலும் அல்லாஹ் விடவே மாட்டான். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு அத்தியாயத்தை இறக்கினான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அத்தியாயம், தப்பத் யதா அபீல ஹபிம் வ தப்ப மா அகனா அன்ஹு மாலுஹு வ மா கஸப சயஸ்லா நாரன் ராதல ஹபின் வ அம்ராதுஹு ஹம்மாலதல் ஹதப் ஃபீ ஜிஹா ஹபிலும் மின் நார். என்னங்க அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஹபீபுக்கு முன்னால் கையை நீட்டிய மண்ணை வீசிய அபூ லஹபுடைய கை நாசம் அடையட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய வியாபாரம், அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவி எல்லாரும் நாசமா போட்டுன்னான். சுபஹானல்லாஹ். அருமை மூமின்களே, இந்த அபூ லஹபு சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரா சொல்லுங்களேங்க, தெரியுமில்ல? அபூ லஹபு எங்கதான் போக போறான்? நரகத்துக்கு தான் போறான். அபூ லஹபு நரகத்துக்கு போயிட்டான், அவன் இறந்துட்டான்.
அவன் இறந்ததற்கு பிறகு அவனை கனவில் கண்டவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது? இது புகாரியினுடைய 5101 ஹதீஸ். அவனிடத்தில் கேட்கப்படுகிறது, உன்னுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது? சுபஹானல்லாஹ். அபூலஹப் சொல்கிறார், அல்லாஹ் என்னை நரகத்தில் கடும் வேதனை செய்கிறான், நான் கடும் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பெருமானார் பிறந்த அன்று என் அடிமையை உரிமை விடுவதற்கு சுட்டிக்காட்டிய இந்த விரல், அந்த விரலை என் வாயில் வைப்பேன், அதிலிருந்து அல்லாஹ் எனக்கு அமுத நீரை சுரந்து கொண்டு கொடுக்கிறான். அந்த ஒரு நாளைக்கு மட்டும் திங்கட்கிழமை கிடைக்கிறது, வருஷத்துல ஒரு தடவை இல்ல. வருஷத்துல ஒரு தடவை தான் நாயக சரதாச பிறந்த நாள். ஆனால் திங்கட்கிழமை தோறும் அந்த பானியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்குகிறான் என்கிறார்கள் அபூலஹபு. இந்த ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. என் அருமை மூமின்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடியதற்காக, தன்னுடைய அடிமையை உரிமை விட்டதற்காக நரகத்திலே இருக்கிற அபூலஹபுக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருகிறான் என்றால், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு, ரசூலை நம்பிக்கை கொண்டு, 5 நேரம் தொழுது, ஜகாத்து கொடுத்து, ஹஜ் செய்து, நல்லமல்கள் செய்து, அல்லாஹுக்கு விருப்பமாக வாழுகிற, அவருக்காக வேண்டிய அவர்களுடைய மீலாதி விழாவில் கலந்து கொள்ளுகிற, அல்லது அந்த விழாவுக்கு உதவி செய்கிற, அல்லது அந்த விழாவிற்காக வேண்டி செயல்படுகிற, நமக்கு அல்லாஹ் நரகம் கொடுப்பானாங்க? சந்தேகமா இருந்தா கேளுங்க. நரகம் கொடுப்பானா? அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய மீலாதி விழாவில் கலந்து கொண்டவர்கள், அது மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டவங்க, தன்னுடைய நஃப்ஸ்ல தன்னுடைய உள்ளத்துல நல்ல எண்ணம் இல்லாம ஏதோ நம்ம மகளவாசியா இருக்கிறோம், வேற வழி இல்ல, 4 பேரும் நாளைக்கு நம்ம கேட்பான், ஏன்பா மீலாது விழாவுக்கு வரலன்னு கேட்பான், அதுக்காக கலந்து கொண்டவங்களுக்கு கிடைக்காது. இஹ்லாஸான எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த மீலாது விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா மகத்தான நற்கூலியை நாளை சொர்க்கத்தில் வழங்குவான். அல்லாஹ்வுடைய ஹபீபோடு சொர்க்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்குவானா? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடினால் நன்மை கிடைக்காது. சிலர்கள் சொல்றாங்க, இப்ப தொழுதான் நன்மை இருக்கு, நோன்பு வச்சா நன்மை இருக்கு, ஜகாத் கொடுத்தா நன்மை இருக்கு, ஹஜ் செய்தா நன்மை இருக்கு, மௌலூதுனா நன்மை இருக்கா? நன்மை இருக்கா இல்லையா? எப்படி சொல்றீங்க நன்மை இருக்குன்னு? இன்னைக்கு வஹாபிகள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌலூதுல கலந்து கொண்டால், அல்லது மௌலூது ஓதினால், அல்லது மீலாதில் கலந்து கொண்டால் அதற்கு நன்மை கிடைக்காது என்று சொல்லுகிறான். நஊது பில்லா. இவனை மாதிரி முனாஃபிக் யார் இருக்க முடியும்? இவர்கள் எல்லாம் நாயகத்தின் மீது காழ்ப்புணர்வின் காரணத்தினால் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாவின் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி. அருமை மோமின்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அதற்கு ஹஸானுக்கு சாபித்த ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை ஒருவன் குறை சொல்கிறான், அப்ப மூமின்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் தன்னுடைய ஈமான் இருக்கிற காரணத்தினால், பெருமானாரை நேசிக்கிற காரணத்தினால், தன்னுடைய தாயையும் தந்தையும் விடவும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு ரோஷம் வருது, கவலை வருது, மன வேதனைப்படுகிறார்கள், அவனுக்கு பதில் சொல்லுகிறார்கள், அவனை சும்மா விட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை எவனாவது குறை சொன்னான், அது ஈமான் இருக்கிறவனுடைய நிலைமை. ஈமான் இல்லாதவர்கள் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பேசாம போயிட்டே இருப்பாங்க, எனக்கு என்ன, யாரோ பேசுறான், எனக்கு அதை பற்றி என்ன கவலை என்று நினைப்பான். இவன் நாளை கபரில் பாதிக்கப்படுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் கபரில் வைக்கப்பட்டவுடன் உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய குர்ஆன் எது, உன்னுடைய கபிலா எது, உன்னுடைய சகோதரர்கள் யார், உன்னுடைய இஹ்வான்கள் யார் என்றெல்லாம் நாளை கேட்கப்படும்.
இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டான். என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய வேதம் குர்ஆன், என்னுடைய இஹ்வான்கள் முஸ்லிம்கள், என்னுடைய கிபிலா கஅபத்துல்லா, இதையெல்லாம் பதில் சொல்லிட்டான். கடைசியாக அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்க செய்வான். அந்த கேள்விதான் மிக முக்கியமானது. அது தொழுதவங்க எல்லாரும் பதில் சொல்ல முடியாது. வெறும் விவாதத்தை செய்தவன் எல்லாம் பதில் சொல்லிவிட முடியாது. இங்கேதான் நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திரு மலக்குமார்கள் கேட்கிறார்கள் அந்த இடத்தில், மா ஹாதா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், அல்லாஹ்வுடைய ரசூலை கபர்ல ஹாலிராக்கி நம்மிடத்தில் கேட்கப்படுகிறது, இந்த முஹம்மதின் விஷயத்தில், இந்த மனிதரின் விஷயத்தில் உன்னுடைய முடிவு என்ன என்று கேட்கப்படும். நல்லா விளங்கணுங்க. தொழுதையா என்று கபர்ல கேட்கப்படாது, ஜகாத்த பத்தி கபர்ல கேட்கப்படாது, ஹஜ்ஜ பத்தி கபர்ல கேட்கப்படாது. இவைகள் எல்லாம் நாளை மறுமையில் கேட்கப்படும். முதலாவதாக மறுமையில் கேட்கப்படுவது தொழுகையை பற்றி. எனவே நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லுங்களா, ஒவ்வொரு தடையும் நான் சொல்லிட்டே இருக்கணுமா? ஏன் இந்த பழக்கம் வரமாட்டேங்குது? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி, இந்த இஷ்க வெளிப்படுத்துறது சலவாத்து தாங்க. சலவாத்து இல்லாட்டி இஷ்கே இல்லை, உயிரே இல்லாத பயானா போயிடும். நான் எந்த பயானுக்கு போனாலும் சரி, அரை மணி நேரம் சலவாத்தை பத்தியே பேசுறது, வேற வழி இல்லை. இந்த சமுதாயத்திடத்தில் இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய பேரை கேட்டா சலவா சொல்லுங்க, நபிமாருடைய சேர கேட்டா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க, சஹாபாக்கள் பேரை கொட்டா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுங்க. இந்த சமுதாயம் சொல்றதே இல்லை, ஏனோ தானோ உட்கார்ந்துருக்கு. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி கேட்கப்படுகிறது. அப்படி கேட்கப்படும் பொழுது யாரால் பதில் சொல்ல முடியும்? இந்த உலகத்திலே பெருமானாரோடு யார் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தார்களோ அவர்களால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ்வுடைய ஹபீபாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். எந்த ஒரு மூமினும் உண்மையான மூமினாக ஆகவே முடியாது. எதுவரை என்றால், அவன் தொழுவாதவரை, அவன் நோன்பு வைக்காதவரை, அவன் ஜகாத்து கொடுக்காதவரை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. என்ன சொன்னாங்க? லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி, தன்னுடைய பெற்றோர்களை விட, வவலதிஹி தன்னுடைய பெற்றோர்களை விட, வவலதிஹி தன்னுடைய பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மை மற்ற எல்லோரை விடவும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்காதவரை அவனுக்கு ஈமானே பரிபூரணமாகாது என்றார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி. அப்ப ஈமான் எவனுக்கு பரிபூரணமாகிறதோ அவன்தான் கபிலே இதற்கு பதில் சொல்ல முடியும். அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான், சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்லுகிறான், அருமையான மூமின்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபவுக சௌத்தின் நபி, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்தை காண உங்கள் சத்தத்தை நீங்கள் உயர்த்தக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். வலா தஜஹரு லஹு பில் கவுலி கஜஹரி பஅலிக்கும் லிபஅலி, சத்தத்தை உயர்த்தாதீங்க. உங்களுக்கு மத்தியிலே நீங்க சத்தம் போட்டு பேசுவீங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு முன்னால் சத்தம் விட்டு பேசக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார். கட்டளைங்க யார பார்த்து சொல்றான்னு வருமா? இதுதான் நம்ம விளங்கணுங்க. மூமின்களுக்கும் முனாஃபிக்குக்கும் உள்ள வித்தியாசம் நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்குரிய ஆயத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லுவான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே. அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்துல சொல்றான் முஹப்பத்தை பத்தி சொல்லும் பொழுது, அன்னபியு அவுலா பில் மூமினீன, மூமின்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் உயிரை காணவும் மேம்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உயிரா அல்லது உங்களுடைய உயிரா என்றொரு பிரச்சனை வந்தால்
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உயிர் என்று எவன் அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறானோ அவன் தான் உண்மையான மூமின். அவனுடைய உள்ளத்தில் தான் ஈமான் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், அந்நபியு அவுலா பில் மூமினீன், மூமின்களுக்கு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிரை விடவும் மேம்பட்டவர். அப்ப உயிரை விடவும் மேம்பட்டவர்கள் என்று சொன்ன இடத்திலே அல்லாஹ் எப்படி சொல்றான், மூமினீன் என்று சொல்கிறான். அங்க முனாஃபிக்கை அல்லாஹ் வேறுபடுத்துகிறான், நயவஞ்சகரங்களை அல்லாஹு தஆலா வேறுபடுத்துகிறான். இப்ப இந்த ஆயத்தில் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, லா தர்ஃபௌ அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, உங்களுடைய நபிக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள். வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலிக்கும் பஅலா, உங்களுக்கு மத்தியிலே நீங்க எப்படி சத்தமிட்டு பேசிக்கிறீங்களோ அதே மாதிரி சத்தம் போட்டு பேசாதீங்க. அப்படி பேசினால் அல்லாஹ் சொல்லுகிறான், சுபஹானல்லாஹ், அன் தஹபத அமாலுக்கும், அப்படி பேசினா உங்க அமலை நான் அழிச்சிருவேங்கிறான், உங்களுடைய அமலை நான் அழிச்சிருவேங்கிறான். நல்லா விளங்கணும் மூமின்களே, அல்லாவுக்கு உங்க அமல் தேவையே இல்லை. அல்லாவுக்கு நம்ம அமல் தேவையாங்க, நம்முடைய முன்னேற்றத்துக்காக, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் அமல் செய்கிறோம். அந்த அமலை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தஹபத அமலுக்கும், உன்னுடைய அமலை நான் அழிச்சிருவேங்கிறான். அது விடுங்க, அதற்கடுத்து அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், வந்தும் லா தஷ்ஷுரூன், உங்க அமல் அழிஞ்சது உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறான் அல்லாஹ். நீங்க வாடி தொழுதுட்டே இருப்பீங்க, இவன் நினைப்பான் நான் பெரிய தொழுகையாளி, நான் ரொம்ப சக்காத்து கொடுக்குறேன், நான் நல்ல காரியங்கள்லாம் செய்கிறேன், நான் சதக்கா செய்கிறேன் என்றெல்லாம் இவன் நினைத்து கொண்டிருப்பான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவனுடைய அமலை நான் அழித்து விடுவேன். காரணம், என்னுடைய ஹபீபுக்கு அவன் கண்ணியம் கொடுக்கவே. அப்ப இங்க என்ன அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஹபீபுடைய கண்ணியம்தான் எனக்கு முக்கியம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணியத்தை, மரியாதையை, இஸ்ஸத்தை இந்த உலகத்தில் எவன் இல்லாமலாக்க முயற்சி செய்கிறானோ அவனுடைய அமலை அல்லாஹ் பொருட்படுத்துவதே இல்லை. ஒரு இறைநேசர் ரோட்ல போறார், கல்லு தடுக்கி விடுது. உடனே அவர் என்ன சொல்லுவார்னா, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், என்கிட்ட ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அதனாலதான் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். அப்ப என்ன விளங்குறாரு, தன்னுடைய அமலில் ஏதோ ஒரு பாதிப்பு இருப்பதை அல்லாஹ் அவருடைய கல்வில் போட்டு அதை அவருக்கு திருத்தம் கொடுக்கிறான். அந்த நசீபு யாருக்கு கொடுக்க மாட்டான், இந்த பாவிக்கு கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இஸ்ஸத்தை, மரியாதையை, கண்ணியத்தை எவன் இல்லாமலாக்குறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மரியாதையை கொடுக்க மாட்டான். அருமை மூமின்களே, ஹதரத் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அந்த சஹாபி இந்த ஆயத்து இறங்கினதுல இருந்து தொழுவுறதுக்கே வர்றதில்லை, பள்ளிவாசலுக்கு வர்றதில்லைங்க. அஞ்சு நேரம் பெருமானாருக்கு பின்னால் தொழுதவர், சரியாக ரசூலுல்லாஹை பின்பற்றக்கூடிய சஹாபி, நாயகத்தின் மீது ரொம்ப நேசம் கொண்ட சஹாபி. அந்த சஹாபி இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பள்ளிக்கே வரல. சாபித்து பின் கைஸ் எங்கே, சஹாபாக்கள் தேடுகிறார்கள். கடைசியில ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் போகிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, சாபித் பின் கைஸ் போய் தேடுங்கிறாங்க. போய் பார்த்தால் சஹாபிகள் போயிட்டு வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, அவர் வீட்டிலேயே இருக்கிறார், வீட்டை விட்டு அவர் வருவதே இல்லை. சஹாபாக்கள் சொன்னாங்க, போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சஹாபாக்க போறாங்க. அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொல்கிறார், ஈமானுங்கிறதா தாங்க. அதனாலதான் நல்லா அப்படி சொல்லுகிறான் சூரத்துல் பக்கராவிலே, ஆமினு கமா ஆமனன்னாஸ், நீங்கள் சஹாபிகளை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உங்களுடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமானா இருக்கணும், சஹாபாக்களின் ஈமானாக இருக்க வேண்டும். ஆமினு கமா ஆமனன்னாஸ், சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்களோ அப்படி ஈமான் கொள்ளுங்க. சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்க, சாபித்து கொஞ்சம் கைஸ்ல பாருங்க, அவர் சொல்றாரு, சஹாபாக்கள் வீட்டுக்கு போனாங்க, சாபித்து கைஸ் விட சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை கூப்பிட்டாங்க, ஏன் பள்ளிக்கு வரதில்லை, நாங்க அனமின் நகலில் நார், அனமின் நகலில் நார், அனமின் நகலில் நார், நான் நரகவாதி, நான் நரகவாதி, நான் நரகவாதி என்கிறார்.
சொல்கிறார்கள் சாபித்து பின் கைஸ் ரலியல்லாஹ் சுபஹானல்லாஹ். இந்த செய்தி அப்படியே போய் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றா, யாரு நரகவாதி சாபித்து பின் கைஸா? இல்லை இல்லை, சல்லல்லாஹு சொல்றாங்க, ஹுவா மின் நஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்குரியவர். இந்த உலகத்திலே சர்டிபிகேட் கொடுக்கறாங்க, யாரால கொடுக்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு நரகமா சொர்க்கமா? இங்கே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களுடைய வாழ்வை பெருமானார் அவர்கள் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானித்து சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பயான் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த நேரத்தில் சொன்னாங்க, நாளை மறுமையில் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி எழுந்தார், அந்த சஹாபி கேட்டார், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, அந்த 70,000 பேர்ல நானும் ஒரு ஆள் ஆவறதுக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அந்த மின்ஹும், நீங்கள் அவர்களை சார்ந்தவர்கள், நீங்க சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அருமை மூமின்களே, இப்போ இன்னொரு சஹாபி எழுந்தார், இப்ப அவருக்கு சொர்க்கத் வாஜிப் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. அடுத்த சஹாபி எழுந்தார், அந்த சஹாபி கேட்டார், அல்லாஹுவின் திருத்தூதர் அவர்களே, எங்களுக்கும் எனக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனவே அவருக்கு அந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அப்போ யாரு ஒருவருக்கு சொர்க்கத்தை இந்த உலகத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானிக்கிறார்களோ அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துறான். அப்ப அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது என்றால் மூமின்களுக்கு கிடைக்கிறது. அந்த மூமின்கள் நாயகத்தின் மீது இஸ்குடையவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய அன்பும் அருளும் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த சஹாபி வந்துட்டாங்க. அந்த சஹாபி வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு துஆ செய்கிறார்கள், தஈஷு ஹமீதன் வ தமூது ஷஹீதா, நீங்கள் ஹயாத்திலே அதாவது புகழோடு வாழ்வீர்கள், ஷஹீதாக மரணிப்பீர்கள் என்று அவர்களுக்கு சுபச்செய்தி சொன்னார்கள். அதுபோன்று சாபித்து மிக கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களும் அறியக்கூடிய சஹாபியாக, மிக பிரபல்யமாக சஹாபியாக வாழ்ந்தது மட்டுமல்ல, அவர்கள் வஃபாத் ஆகும்போது ஷஹீதாக போனார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மாதிரி நடந்திருக்கிறது. அப்ப நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் மீலாதும் மௌலூதும் பலன் அளிக்கும். நீங்க பாருங்க, பள்ளிவாசல மௌலூத் ஓதிட்டு இருப்பாங்க, தொழுதுட்டு என்ன செய்வான், குர்ஆன் ஓதிட்டு இருப்பான், பக்கத்துல போய் அந்த மஜ்லிஸ்ல உட்கார மாட்டான், தொழுதுட்டு இருப்பான், அவன் போய் உட்கார மாட்டான் அந்த மஜ்லிஸ்ல. ஏன்? அவன் நினைக்கிறான் இதெல்லாம் பாவம்னு நினைக்கிறான், இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறான். எவன் அப்படி இந்த உலகத்தில் நாயகத்தினுடைய மஜ்லிஸ்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் நாளை ஹவுதர் கௌசருக்கு வரும்பொழுது மணக்குமார்களால் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். ஹவுதர் கௌசர்ல மணக்குமார்களுக்கு மணக்குமார்கள் தடுத்து நிறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தால் தண்ணீர் பருகிற பாக்கியத்தை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க, கண்ணியப்படுத்தாவிட்டால் அமல் அளிக்கப்படும். அப்ப நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டால் நாம் நிச்சயமாக மறுமையில் வெற்றி பெறுவோம், இல்லை என்றால் நாம் கைசேதத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோம். எவன் பேச்சையெல்லாம் கேட்டு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என்ன சொன்னா, அந்த தஹபத் அமாலுக்கும், உங்க அமலை நான் வந்து இல்லாம ஆக்கிடுவேன், நான் அழிச்சிருவேன். அப்ப நான் ரொம்ப பயப்படணுங்க, நம்ம செய்யற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை பெற வேண்டும். நம்முடைய தொழுத அல்லாஹ் கபூலாக்கணும், நம்முடைய நோன்பு, நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற அமல் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டும். கபூலாகாத எந்த அமலும் நமக்கு எந்த பிரயோஜனமும் செய்யாது, இல்லையா? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலத்தில்
சில மனிதர்கள் வருவார்கள், அவர் தொழுதுகிட்டே இருப்பான். சொல்றாங்க இது ஹதீஸ் அருமை மூமின்களே, நாம் நெஞ்சத்தில் தாங்கி அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். செல்லதாரசன் சொல்லுவாங்க, அவர்கள் தொழுவார்கள் தொழுவார்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். அவன் நிறைய தொழுவாங்கன்னு அர்த்தம், எல்லாமே தொழுவான், தாஜ்ஜு தொழுவான், அஞ்சு நேரம் தொழுவான், நஃபில் தொழுவான், அபாபின் தொழுவான், துஹா தொழுவான், எல்லாம் தொழுவான். செல்லதாரசன் சொல்றாங்க, அது மட்டுமல்ல தொடர்ந்து சொல்கிறார்கள், யக்ரவுனல் குர்ஆன, அவன் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பான். பள்ளியாசம் வரும்போதெல்லாம் அவன் ஒருத்தன் தான் எடுத்து குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பான். அப்ப குர்ஆன் ஓதக்கூடாதான்னு கேட்காதீங்க, தொழுவ கூடாதான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் காரணம் இருக்கு செல்லதாரசன் சொல்றாங்க. ஆனால் செல்லதாரசன் சொல்றாங்க, குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள், அவன் ஓதுகிற குர்ஆன் அவனுடைய தொண்டை குழிக்கு கீழே இறங்காது. வில்லில் இருந்து அம்பு எப்படி வேகமாக புறப்பட்டு விடுமோ அது போன்று அல்லாஹ் அவனுடைய கல்வியில இருந்து ஈமான புடுங்கிடுவான்னு சொன்னாங்க. அருமை மூமின்களே, நமக்கு ஈமான் முக்கியம். வாழ்றது ஒரு தடவைங்க, மௌத்தா போறது ஒரு தடவை. வாழும் போதே முடிவு செய்து கொள்ளுங்கள், வாழும் போதே முடிவு செய்து கொள்ளுங்கள் சல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது நமக்கு, தொழுவுறதுனாலயோ ஜகாத்து கொடுக்கறதுனாலயோ நல்லவர்கள் செய்து குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பதனால் மட்டும் அவன் வெற்றி பெற முடியாது. அப்ப சல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய நான் சொன்னவைகளை எவன் கண்ணியப்படுத்தவில்லையோ அவன் நிச்சயமாக இந்த உலகத்தில் நஷ்டவாளி. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் அவருடைய கல்வியில் இரையச்சம் இல்லை என்கிறான். அப்ப தொழுவான், அவன்கிட்ட இரையச்சம் இருக்காது. நோன்பு வைப்பான், இரையச்சம் இருக்காது. ஜகாத் கொடுப்பான், இரையச்சம் இருக்காது. ரிக்கல் செய்வான், இரையச்சம் இருக்காது. குர்ஆன் ஓதுவான், இரையச்சம் இருக்காது. என்ன காரணம், அல்லாஹ் சொன்னதை கண்ணியப்படுத்த மறந்து விடுவான். அல்லாஹ் சொன்னதை கண்ணியப்படுத்த மறுத்து விடுவார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சத்தமா சொல்லு, நீங்க செலவாத்தை எப்ப குறைக்கிறீங்களோ அப்ப நிறுத்திடுறேன். அது ஒரு அடையாளமா இருக்கணும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி, நான் செலவாத்தை சத்தம் போட்டு சொல்லுங்க சத்தம் போட்டு சொல்றீங்கன்னு சொல்றீங்களே, இது எப்படி அதற்கு இஹ்லாஸ் இல்லாம போயிடுமான்னு நினைச்சிடாதீங்க. ஒரு மனுஷன் தொழுகிறதுக்கு இஹ்லாஸ் தேவை, நோன்பு வைக்கிறதுக்கு இஹ்லாஸ் தேவை, ஹஜ்ஜு செய்யறதுக்கு இஹ்லாஸ் தேவை, ஜகாத் கொடுக்கறதுக்கு இஹ்லாஸ் தேவை. நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று தக்பீர் கட்டினாதான் அல்லாஹு தஆலா தொழுகை ஏத்துக்குவான். நான் இன்னாலு பார்க்கணுங்கிறதுக்காண்டி தொழுதா தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். பழைய துணியை போன்று அவருடைய முகத்தில் அல்லாஹ் வீசி எறிவான் நாளை மறுமையில். எல்லா அமலுக்கும் அப்படித்தான், ஆனால் செலவாக்கு மட்டும் அப்படி இல்லை. நீ பெருமைக்காக வேண்டி செலவாத்து சொன்னாலும், முகஸ்துதிக்காக சொன்னாலும், அடுத்தவன் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி சொன்னாலும் அல்லாஹ் உன்னுடைய செலவாத்தை மட்டும் கபூல் செய்வான். இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செலவாத்துக்கு மட்டுமே உண்டான தனிச்சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்ப நீங்க முடிவு செய்யுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செலவாத் ஒரு நாள் ஒரு மனிதன் 10 தடவை சொன்னார், அல்லாஹ் அவன் மீது 10 ரஹமத்து செய்கிறான், 10 பாவங்களை பண்ணிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துறான். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுமா வேணாமா? மன்னிக்கப்படணும் இல்லைங்க. அப்ப தாராளமா சொல்லுங்க, பயம் இல்லாம சொல்லுங்க, துணிச்சலோடு சொல்லுங்கள். நேரம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் செலவாத்தை பத்தி நான் சொல்லுவேன். எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, நான் எப்பவுமே நின்றுதான் பேசுவேன், அதுக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு நின்று பேச முடியல, கடுமையான பேக் பெயின். துவா செய்யுங்க எனக்கு உடல் ஆஃபியத்துக்காக வேண்டி. நிறைய இன்னும் பயான்கள் வெளியூர்களுக்கெல்லாம் நிறைய போக வேண்டியிருக்கு, பயணம் பண்ணுறது எப்படின்னு தெரியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டிய எல்லோரும் துவா செய்யுங்க. மூமின்களுடைய துவா அல்லாஹ் கபூலாக்குவான். யாருடைய துவா எப்போ கபூலாகும்னு தெரியாது, எனக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்க. அருமை மூமின்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் மீது அன்பு கொண்டு நாம் எல்லாரும் சொர்க்கத்து கை கோத்து போனுங்கிற அடிப்படையில் தான் உங்களிடத்தில் நான் இவ்வளவு சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கேன். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போலாமா?
அல்லாஹ்வுத்தால எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானா? அருமை மூமின்களே, இப்பொழுது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் தொழுக தொழுக இபாதத்து வணக்க வழிபாடுகள் இவைகள் எல்லாத்துக்கும் இஹ்லாஸ் வேணும். ஆனால் இன்னமல்லாமலும் நியத், எல்லா நியமத் எல்லா அமல்களும் நியத்தின் அடிப்படையில் தான், எல்லா அமல்களும் அப்படித்தான். நம்ம தொழும் போது எப்படி துவா தக்பீர் கட்டுறோம்? உசல்லி லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். தயவு செய்து அருமை மூமின்களே, நம்ம தொழும் போது நம்முடைய கல்வை பாதுகாக்க வேண்டும். நான் தொழும் போது நல்ல நியத்தோடு தொழுவுங்க, அல்லாஹு தஆலாவே உனக்காக தொழுகிறேன். அதுல தொழுவும் பொழுதே அல்லாஹு அக்பர்னு தான் தக்பீர் கட்டுறோம். அல்லாஹு அக்பர்னா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிகப்பெரியவன். அந்த எண்ணத்தை நம்முடைய கல்வில கொண்டு வரணும். எப்படி? அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அவனுக்கு முன்னால யாருமே பெரியவங்க இல்லை. அந்த ஈமான் எல்லாருக்கும் தெரியும். நம்மள சுன்ன ஜமாத்துக்காரன் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல அல்லாஹ்வோடு சேர்த்துட்டாங்களாமா? யாரா சேர்த்தா? யார் சேர்த்தா? அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூல் தான், அல்லாஹ்வுடைய அடிமை தான். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூல் என்பதை உண்மையாக விளங்கியவர்கள் அகுல் சுன்னாவல் ஜமாத்தை சார்ந்தவர்கள். அதை விளங்காதவர்கள் நயவஞ்சக முனாஃபிகீங்க. அவருடைய கல்வில தான் கரை இருக்கு. அதனாலதான் மௌலூத மஜ்லிஸ்ல உட்கார மாட்டேங்கிறா, மீலாதுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா, இதெல்லாம் மார்க்கெட்ல இல்லைங்கிறா. அதுக்கெல்லாம் குர்ஆன் ஆயத்தே வச்சிருக்கேன், நேரம் இருந்தா சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அருமையான மூமின்களே, அன்பிற்குரியவர்களே, ஆக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய அமல்களை வைத்துக் கொண்டு நீ வெற்றி பெறலாம் என்று நினைக்காதே. அமல் மேல முழுமையா நம்பிக்கை வைக்காத, அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாம நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது. நம்ம அமல் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க ஒரு நாளைக்கு 100 ரக்காத்து தொழுதாலும் சரி, நம்ம தொழுக தொழுகையே இல்லை, உயிரோட்டம் இல்லை அந்த தொழுகையில். காரணம், நம்ம தொழுகைக்கு தக்பீர் கட்டும் பொழுதுதான் எல்லா இபிலீஸ் பயலும் வருவான். இகாமத்து சொல்லும் போது இபிலீஸ் ஓடிடுவான், தக்பீர் கட்டினோட மறுபடியும் வந்துடும். ஒரு அஜெண்ட் வந்து 4 ரக்கா தொழு வைக்கிறதுக்கு பதிலா என்ன செஞ்சாரு? 2 ரக்கா தொழு வச்சார், 3 ரக்கா தொழு வச்சார். அப்ப ஒருத்தர் சொன்னாரு, இல்ல நீங்க 3 ரக்கா தான் தொழு வச்சீங்க. இன்னொருத்தர் அவர் சொல்றாரு, 3 ரக்கா தான் அஜெண்ட், நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் டவுட்டா இருக்கு, 3-ஆ 4-ஆ 3-ஆ 4-ஆ. ஒரு ஆள் மட்டும் சொல்றாரு, இல்ல நீங்க 3 ரக்கா தான் தொழு வச்சு, நான் கன்ஃபார்மா சொல்ல முடியும். எப்படிங்கன்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, மொதல் ரக்காத் உனக்கு வந்து மொத்தம் 4 கடை இருக்கு, மொத்தம் 4 கடை இருக்கு, 3 கடை 3 கடையினுடைய கணக்கை 3 ரக்காத்து தொழுகையில முடிச்சுட்டேன், 4வது கடையினுடைய கணக்கை பார்த்துருக்கும் போது இந்த மனுஷன் தொழுகையை முடிச்சுட்டார், அவரு கடை பாக்கி இருக்கு, அதனால எனக்கு கன்ஃபார்மா தெரியும் 3 ரக்காத் தான் அஜர் தொழு வச்சுக்கா. இப்படி இருக்கிறது ஏன் தொழுகை? உங்க தொழுகை இல்லைங்க, ஏன் தொழுகை அப்படித்தான் இருக்கு. அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளை கபூல் செய்வானாக. நம்ம அதுக்கு தானே வாழ்றோம், சொர்க்கத்துக்கு போறதுக்கு தானே வாழ்றோம். அருமை மூமின்களே, ஆக நம்முடைய தொழுகை அப்படி இருக்கிறது. ஒருத்தர் வந்து நேரா அஜரத்துக்கு வந்தார், அஜரத் தொழுகிறதுக்கு வந்தேன், கொடை வச்சேன் அஜரத், எங்கன்னு தெரியல, காலில் வச்ச இடம் மறந்து போச்சு. அப்படியா? அஜர் சொன்னா ஒரு 2 தொழு ஞாபகம் வந்துருந்தார். அவர் நேரம் போய் அல்லாஹ் அக்பர் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கானே தான் தக்பீர் கட்டினார். தக்பீர் கட்டி 1 ரக்காத்து முடிஞ்ச உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, கொடை எங்க வச்சிருக்குன்னு. இந்த மனுஷன் தொழுகை விட்டு வந்துட்டான். தொழுகை என்ன கிடைச்சிருச்சு? கொடை தான் கிடைச்சிருச்சு. இனி எதுக்கு தொழுகணும்? அடப்பாவி, அல்லாவுக்கு சுக்குர் செய்யறதுக்கு இன்னும் 2 ரக்காத்துல நீ தொழுகிருக்கணும். அல்லாவுக்கு சுக்குர் செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு அதை காட்டி கொடுத்தானே அந்த தொழுகையில், அதற்கு நீ சுக்குர் செய்வதற்கு இன்னும் 2 தொழுதிருந்தா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுத்திருப்பான். இனிமே எந்த பொருளும் தொலையாம இருந்திருக்கும், ஆனா விட்டுட்டு வந்துட்டான். அப்ப அந்த மாதிரி நம்முடைய தொழுகை இருக்கிறது. அல்லாஹ் இந்த தொழுகையின் மூலமாக, இந்த இபாதத்தின் மூலமாக நம்மால் கரையேற முடியாது. ஆனால் நாளை மறுமையில் நம்முடைய அமல்கள் எல்லாம் நெருக்கப்பட்டு நரகத்தின்று தீர்மானிக்கப்படுகிற பொழுது ஒரு பேப்பர் வந்து அப்படி விழும். அந்த பேப்பர் யார் கொண்டு வருவாங்க? அல்லாஹ்வுடைய ஹபீபு கொண்டு வருவாங்க. அந்த பேப்பர் என்ன பேப்பர் தெரியுமா?
இந்த உலகத்தில் நீங்கள் சொன்ன சலவாத்துக்கள், அந்த சலவாத்தினுடைய சீட்டு அப்படி வந்த உடனே தராசின் தட்டு கீழே இறங்கும், உன்னை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பி விடுவார். அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தினசரி 1000 சலவாத்து சொல்லாமங்க. எத்தனை பேர் சொல்ல தயாரா இருக்கீங்க? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, 1000 சலவா சொல்ல முடியாதாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த கபூலை, இந்த மஜ்லிஸை அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்துவான். எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் தினசரி 1000 சலவாத். 1000 சலவாத் சொன்னா என்ன கிடைக்குங்கிறத நான் இப்ப சொல்லிடுறேன். அருமை மூமின்களே, அன்புக்குரியவர்களே, நான் சொல்லாவிட்டால் நீங்க கேட்கணும். ஒரு அசத்து பயான் பண்ணாது, ஒரு அசத்து பயான் பண்ணாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சகோதரர்கள் கிணத்துல இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்தவள்ளி சாப் வந்து சொன்னார், அதிர்ந்து பயான் டைம் ஆயிடுச்சு, அவர் முடிச்சுட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். அவர் முடிச்சுட்டு என்ன செஞ்சிட்டார், ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போன உடனே ரொம்ப நாளைக்கு பிறகு வெளியூர்ல அவர் வேற ஒரு ஊருக்கு பயானுக்கு போறாரு. இந்த பயான்ல இருந்த ஒரு நபர் நேரா வந்தார், அஜரத் நீங்க செஞ்சது நியாயமானு கேட்டார். அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னப்பான்னு கேட்டார். இல்ல இல்ல நீங்க அன்னைக்கு பயான் பண்ணீங்களே எங்க ஊருக்கு வந்து, ஆமா பயான் பண்ணேன், நல்லாதான் பேசுனீங்க, ஆமா நல்லாதான் பேசுனேன், ஆனா கடைசியில நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னாரு. அஜரத்துக்கு ஒண்ணுமே புரியல, என்னப்பா தப்பு பண்ணேன்னு கேட்டார். ஆமா அஜர நீங்க என்ன சொன்னீங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமா உங்க சகோதரர்களா சேர்ந்து கிணத்துல இறக்கி விட்டான்னு நீங்க பாட்டு போயிட்டீங்கன்னா யாரு கரை ஏத்துறதுன்னு கேட்டார். யார் அவங்களை கரையேற்றுறது சொல்லாம போயிட்டீங்களே. அதுக்கு பிறகுதான் அதற்கு அந்த செய்தியை சொன்னார். அவருடைய ஆர்வத்தை நான் பாராட்ட வேண்டியது, தமாசுக்கு சொன்னாலும் கூட இடையில இடையில இப்படி ஏதாவது சொன்னாதானே ஒரே டென்ஷனாவே போயிட்டு இருந்தா நல்லா இருக்காதுங்கிறதுனால இடையில இடையில ஒரு நகைச்சுவை. இதெல்லாம் குரான் ஹதீஸ்ல எல்லாம் இல்லை, நீங்க அது எந்த குரான்ல இருக்கு எந்த ஹதீஸ்ல இருக்குன்னு கேட்டுறாதீங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு கால அப்படி கட்டு கிடக்கு, எதை பேசினாலும் உடனே சின்ன பொடியை வந்து கேட்கறான். அதுல குரான்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, புகாரில இருக்கா, திருமதியில இருக்கா, தேவன குரானும் வந்து தெரியுமா? இல்ல இப்பதான் அழிப்பே ஓதிட்டு இருக்கி, அழிப்பே ஓதிட்டு இருக்கிறவன் குரான்ல எங்க புகாரில இருக்கா, அதுல புகாரின்னு கேக்குமாடா, புகாரில இருக்கா, புகாரில இருக்காங்கப்பா, புகாரி அப்படின்னு சொல்ல கூட சொல்ல தெரியாது. அவன் வந்து கேட்பான் எங்க இருக்கு, குரான்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கான்னு. சப்ஜெக்ட் மாறி போயிடக்கூடாது. அருமை மூமின்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்ஸத்தை எவன் இந்த உலகத்தில் பாதுகாக்கிறானோ அவன் மட்டும் நாளை கபரில் சொல்லுவான், இது அல்லாஹ்வுடைய ரசூல், அவர்களை நம்பிக்கை கொண்டே, அவர்களை ஈமான் கொண்டே, யா ரசூல் அல்லாஹ், அந்த ரசூல் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுவான். அருமை மூமின்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதையை, அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு நீண்ட வசனத்திலே அல்லாஹு சொல்லுகிறான். அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, உயர்வை அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறார்? சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறார் ஒரு நீண்ட வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியன் உம்மிய, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உம்மியான நபியை, உம்மத்தை சார்ந்த நபியை, இந்த உம்மத்துக்குரிய நபியை அவர்கள் பின்பற்றுவார்கள். பின்பற்றுவார்கள். அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், அவர்களை பற்றி அல்லாஹ் தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் அல்லாஹ் கூறியிருக்கிறார். குர்ஆன்ல மட்டுமல்ல, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லுகிறான். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களை பெற்றுக் கொள்வார்கள் மக்தூபன் எழுதப்பட்டதாக, இந்தஹும் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல், இன்ஜீலிலேயும் தௌராத்திலேயும் அந்த நபியை பற்றி எழுதப்பட்டதை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட நபி தெரியுமா? யஅமுருஹும் பில் மஅரூஃபி வயன்ஹாஹும் அனில் முன்கர்,
அவர்கள் நன்மையை தீமையை அவர்கள் ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்கள். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும் பொழுது இந்தவும் தௌராத்தி வல் இன்ஜீல், இன்ஜீலிலேயும் தௌராத்திலேயும் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறான். விளங்குதுங்களா, நான் பேசுறது விளங்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரத்துக்கு முன்னாடியே எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய ரசூலின் வருகையை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்ப தௌராத்தில் இருக்கிறது, இன்ஜீலில் இருக்கிறது, ஜபூரில் இருக்கிறது, தாவூதில் இருக்கிறது, எல்லா வேதத்திலையும் இருக்கிறது, எல்லா ஏடுகளிலும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான மூமின்களே, அன்பிற்குரியவர்களே, நாம் விளங்க வேண்டும். அப்துல் முத்தலிப் அவர்கள் ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு பைத்து படிச்சிருக்கிறதாக நம்ம இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுபான மௌலூதிலே சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஅதானி ஹாதல் குலாமா தய்யிபல் அர்தானி கத் சாத ஃபில் மஹ்தி அலல் ஹில்மானி. அப்படியே அந்த பைத்து வரும். அந்த பைத்துல வருகிறது அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, நீங்கள் குர்ஆனை கொண்டு பேர் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாடினது யாரு? பாடினது யாருங்க? அசாரி மாமுடைய மௌலூதி கிதாபில் வருகிறது. பாடினது அப்துல் முத்தலிப் அவர். அப்துல் முத்தலிப் யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார். பாட்டனாரு அப்துல் முத்தலிப். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்ப பெயர்கள் கூட இன்னைக்கு தெரியலங்க நம்ம சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு. நவுது பில்லா, மக்தபு மதரசாலாம் இன்னைக்கு ரொம்ப அறிவி போச்சு. எங்க பார்த்தாலும் பிள்ளைங்க ஓதுறதுக்கு இல்லை. அதனால அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த திருநாமங்கள் குடும்பத்தின் பெயர்கள் கூட தெரியல. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் புகாரி ஷெரீஃபில் வருகிறது, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 21 தலைமுறையை ஒவ்வொரு மூமினும் அறிஞ்சிருக்கணும். யாருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்ப பேர் எத்தனை பேர்களுக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா வாப்பா வாப்பாவுடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? அருமை மூமின்களே, சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் மக்தபு மதரசா ஓதும் பொழுதே மண்ணடியில ஓதுனேன் நான். அந்த காலத்துல கேரளா சிலபஸில் உண்டான மதரசா அப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதெல்லாம் இன்னைக்கு மதரசால சொல்லித்தரதே இல்லை. அப்துல்லா அப்துல் முத்தலிப் ஹாஷிம் அப்து மனா புசைய கிலாபு முர்ரத்து காபில் ஒய்யி வாலிபு ஃபிஹல் மாலிக் நலரு கினானத்து ஹுசைமத்து முதிரிக்கத்து இல்லியாஸ் முலர் நிசாரு மஹத்து அதுனான். 21 பேர் வந்துருச்சு. ரசூலுல்லாவுடைய 21 தலைமுறையின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எல்லா செய்திகளும் இந்த உலகத்தில் நபிமார்கள் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. 124,000 மேற்பட்ட நபிமார்கள். அப்ப அப்துல் முத்தலிப் சொல்றாரு அந்த அடியில, அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை கொண்டு பேர் வைக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்ல வருது, அந்த வாட்ஸ்அப்ல ஒரு வஹாபி அனுப்புறான் தௌஹீது ஜமாத்தா. இவனுக்கு தௌஹீதுக்கு சம்பந்தமே கிடையாது. உண்மையான தௌஹீது ஜமாத் யாருன்னா சுன்னத் ஜமாத்தா. ஏன்னா அவன் தான் மீலாத கொண்டாடுறான். அல்லாஹ்வுக்கு மீலாது இருக்கா? அல்லாஹ்வுக்கு மீலாது இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு மௌலூது இருக்காங்க. முதல்ல அஜர்த்து மீலாதுன்னா என்ன, மௌலூதுன்னா சொல்லுங்க, அதுவே எங்களுக்கு தெரியல. மௌலூது மீலாதுன்னா என்ன அர்த்தம்? பிறப்புன்னு அர்த்தங்க. மௌலூதுல சல்லல்லாஹு பிறப்பை பற்றியும் மற்ற அதிசயங்களும், மீலாதுல சல்லல்லாஹு பிறப்பை பற்றி மற்ற அதிசயங்களும், ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? மௌலூது கவிநடையில் இருக்கும், மீலாது சொற்பொழிவு வடிவில் இருக்கும். இவ்வளவுதான், இவ்வளவுதான் வித்தியாசம். அருமை மூமின்களே, ஆக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறப்பை சொல்லக்கூடிய இந்த மௌலூது கிதாபில் அந்தல்லதி சொல்ல வந்த விஷயம், இந்த வஹாபி அவன் போட்டிருக்கான் அப்துல் முத்தலிபு காஃபிர். அவன் சொல்றான் அப்துல் முத்தலிபு நரகவாதி. நரகவாதியான அப்துல் முத்தலிபுக்கு ரசூலுல்லாவுக்கு குர்ஆன் வந்தது 40 வருஷத்துல, நரகத்துக்கு போற அப்துல் முத்தலிபு, நவுது பில்லா, நரகத்துக்கு போற அப்துல் முத்தலிபு எப்படிங்க குர்ஆன் இருக்கும் போது இறக்கப்படும் போது அவர் உயிரோடு இருந்தாரா?
அப்துல் முத்தலிப் எப்ப இறந்தாங்க? எப்பங்க இறந்தாங்க? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சின்ன பிராயத்திலே இறந்துட்டாங்க. முதல்ல இறந்தது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா. அதுக்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா. அது பிறகு அப்துல் முத்தலிப். இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லா 40வது வயசுல என்னங்க சொல்லுங்களங்க முடிச்சிடவா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. கிடைச்சது ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத்து கிடைச்சது 40வது வயசுல நுபுவத்து கிடைச்சது. அருமை மூமின்களே, இவன் கேட்கிறான், ரொம்ப அறிவாளிதான் கேட்கிறான். அந்த லதி சும்மீத்த ஃபில் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை கொண்டு பேர் வைக்கப்பட்டீர்கள் என்று அப்துல் முத்தலிப்புக்கு எப்படி தெரியும்? அப்துல் முத்தலிப்பு குர்ஆன் இறக்கும் பொழுது உயிரோடவே இல்லை. அப்படியானால் அது கற்பனை சொல்றான். இல்லை மூமின்களே, இவனுக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். இவனுக்கு குர்ஆன் தெரியாது, ஹதீஸும் தெரியாது. ஏன் தெரியுமா? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குஃபிஃப அலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல் குர்ஆன். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டுச்சு? ஜபூர். என்ன வேதங்க? கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்களேன் ஒரு தடவை. ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டது. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, குஃபிஃப அலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் லேசாக்கி கொடுத்தான் அல் குர்ஆன். குர்ஆனை லேசாக்கி கொடுத்தான். கொடுக்கப்பட்டது என்னது? ஜபூர். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றது என்னது? குர்ஆன். அவ என்ன விளங்குது அப்படின்னா, நம்முடைய ஓதி வரக்கூடிய குர்ஆனுக்கு மட்டும் குர்ஆன் பேர் இல்ல, முன்னுண்டான வேதங்கள் ஜபூர், இன்ஜீல், இன்னொரு வேதம் தௌராத், எல்லா வேதத்துக்கும் என்ன பேர் உண்டு? குர்ஆனுங்கிற பேரு. அது இந்த மடை எனக்கு தெரியாது. அதனால இந்த மடைய என்ன சொல்றா? அந்த சும்பித்தபில் குர்ஆன். அப்துல் முத்தலிப்புக்கு எப்படிங்க தெரியும்? குர்ஆன் இறங்கும் போது அவரே இல்லைங்க. அப்படியானால் மௌலூதில் இருக்கிறது கற்பனை என்று சொல்கிறான். இதை நம்ம ஆளு நம்பிடுறான். அப்ப ஹதீஸில் வருகிறது, குர்ஆனுக்கு மட்டுமல்ல முன்னுண்டான வேதங்களுக்கும் குர்ஆன் பேர் இருக்கு. இப்ப பாருங்க, நான் இப்ப சொன்ன ஆயத்து அல்லாஹு தஆலா சொன்னான், மக்தூபன் இந்தஹும் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீலி. அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்துல் முத்தலிபுக்கு தெரியும். அப்துல் முத்தலிபு சாதாரணமான ஆள் அல்ல. காபத்துல்லாவுடைய தலைவராக இருந்தவர்கள், மக்காவுடைய தலைவராக இருந்தவர்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் எவ்வளவு பெரிய இரையற்றம் உள்ளவர்கள் என்றால், காபாலயத்தை உடைப்பதற்கு அபரஹா வருகிறார் பட்டாளத்தோடு. எல்லாரும் அப்துல் முத்தலிப்பிடம் சொல்றாங்க, என்னங்க அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை உடைக்க வர்றாங்க, என்ன செய்யலாம்னு கேட்கிறாங்க. அவன் ஒண்ணுமே பேசல. நேரா அவங்க மலை குகையில போய் இருந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள். அல்லாஹ், இது ஓம் வீடு, நீ பாதுகாத்துக்கோ. எங்களால பாதுகாக்க முடியாது, வர்றது யானைப்பட. எங்கள்ட்ட என்ன இது AK-47 இருக்கு, எங்கள்ட்ட என்ன யுத்தம் செய்யற கருவியா இருக்கு. அதனால அல்லாஹ் நீ பாதுகாத்துரு, நீ பாதுகாப்ப, உன் வீட்டை நீ விடமாட்ட, எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு இருந்தது. அந்த மக்களை அந்த அப்துல் முத்தலிபு எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த அபரஹாவுடைய கூட்டம் அந்த காபத்துல்லாவை உடைப்பதற்கு வந்த பொழுது அந்த தலைவர்கிட்ட போய் பேசுறாங்க. தலைவர்கிட்ட போய் பேசுறாங்க, என்ன பேசுறாங்க தெரியுமா? இந்த பாருங்க, என்னமோ நீங்க என்னமோ செய்யறதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் சரிதான், ஆனா நேற்று நைட்டு என் வீட்டில் பூந்து என்னுடைய ஒட்டகத்தை எல்லாம் பிடிச்சிட்டு போயிருக்கீங்க, அதை கொடுங்கன்னு கேள்வி கேட்கறதுக்காண்டி வந்தேன்னு சொன்னார். அவர் என்ன நினைச்சார்? அப்ரஹா காபத்துல்லா உடைக்கிறத பத்தி பேசுறதுக்காண்டி தலைவர் வந்திருக்கான்னு நினைச்சிருக்காரு. ஆனா அப்துல் முத்தலிப் அதெல்லாம் பேசல, என் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போயிட்டீங்க, அதை கேட்கறதுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. அப்ப அவரு சொன்னாரு, என்னங்க காபத்துல்லாவை உடைக்க போற, அது விஷயமா பேச வருவீங்கன்னு பார்த்தா நீங்க உங்க ஒட்டகத்தை பேசுறீங்கன்னு சொன்னாங்க. அப்துல் முத்தலிப் சொன்னால், ஒட்டகம் எனக்குரியது, காபத்துல்லா அல்லாஹ்வுக்குரியது, அதை அல்லாஹ் பாதுகாப்பான் என்றாங்க அப்துல் முத்தலிப். அந்த அப்துல் முத்தலிப் நரகத்துக்கு போவோம், நீ சொர்க்கத்துக்கு போறியா? நீ சொர்க்கத்துக்கு போயிடுவியா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய மூதாதையர்கள் அத்தனை பேர்களும், என்னுடைய வாப்பா, என்னுடைய வாப்பா, என்னுடைய வாப்பா, என்னுடைய வாப்பா, எல்லோர்களும்
பரிசுத்தமானவர்கள், சிலை வணக்கம் செய்யாதவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன் ஆயத்திற்கு கவனமா நீங்க தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து பாருங்க. வதக்கல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன், நபியே உங்களை நாம் எப்படி கொண்டு வந்தோம் தெரியுமா? உங்களுடைய மூதாதர்களை எல்லாம் சுஜூது செய்பவர்களாக உங்களை நாம் புரட்டி கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அப்துல் முத்தலிப் அவர்கள், அவர்களுடைய மூதாதையர்கள், ரசூலுல்லாவுடைய பாட்டனார்கள் யாரும் நரகவாதி அல்ல. இப்ப எவ்வளவு தைரியமாய் அந்த வார்த்தையை சொல்றான்னா, இவனுக்கும் ஈமானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதை நான் பேசக்கூடாதா? நான் பேசக்கூடாதாங்க? எனக்கு அந்த பேசுற உரிமை இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தார்களை நரகவாதி என்று சொல்லுகிற இவன் நரகவாதியா? இவனை பற்றி சல்லதாசன் சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு கூட்டம் வரும், தஜ்ஜாலுன கத்தாபுன யஅதுனக்கும் மினல் அஹாதீஸி, தஜ்ஜாலுகளும் பொய்யர்களும் வருவார்கள், உங்களிடத்தில் சில செய்திகளை சொல்வார்கள், நீங்களும் கேட்டு நிற்க மாட்டீர்கள், உங்கள் மூதாதையர்களும் கேட்டு நிற்க மாட்டோம் என்று சல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னாங்க. அவர்கள் உங்களை வழிக்கு நிற்க வேண்டாம், அவர்களுடைய வலையில் வீழ்ந்து விடாதீர்கள் என்று எச்சரித்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த கூட்டம் தான் பொய் சொல்லுகிறார்கள், அப்துல் முத்தலிபுடைய விஷயத்திலே நரகவாதி. நான் கேட்கிறேங்க, சொர்க்கம் நரகம் என்பது அல்லாஹ் படைச்சிட்டான், யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் இதுதான் சொர்க்கத்தின் பாதை, இதுதான் நரகத்தின் பாதை என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தரக்து பனு இஸ்ரائيل على 72 ملة وتفترق امتي على 73 ملة كلهم في النار الا ملة واحدة صلى الله عليه وسلم. என்ன சொன்னாங்க? பனு இஸ்ரவேலர்கள் 72 பிரிவு பிரிஞ்சாங்க, என் உம்மத்து 73 பிரிவாக பிரியும். 73 பிரிவில் ஒரே ஒரு பிரிவு தான் எங்க போகும் சொல்லுங்களேங்க? சொர்க்கத்துக்கு போகும். அந்த குழு யார் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நீங்க பயப்பட வேணாம், ஜமாத் இஸ்லாமி, வஹாபி ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, எத்தனை ஜமாத்து இருக்கு. இந்த ஜமாத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தையில் வெற்றியாளர்கள் என்று எங்கேயுமே சொல்லல. அவன் அவனா அவனுடைய கட்சிக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டான், அவனுடைய இயக்கத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டான். நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த இயக்கத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார், இந்த இயக்கத்துகளை உருவாக்கியதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார். ஆனால் சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய தலைவர் ஹபீபு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, சஹாபாக்கள் கேட்டாங்க, மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, 72 பிரிவுல ஒரு பிரிவு சொல்வங்கிறீங்களே, நாங்க எப்படிங்க அடையாளம் காட்டுறதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன அலைஹி வஸஹாபி, நானும் என் சஹாபாக்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில் நாங்க, அந்த வழியில் இருக்கக்கூடியவர்கள் அடிச்சு சொல்றேன், சுன்னத்து ஜமாத்து தவிர வேற எந்த ஜமாத்தும் கிடையாது. அது எந்த ஜமாத்தா இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்தா இருந்தாலும் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நானும் என் சஹாபாக்களும் எந்த வழியோ அந்த வழி என்று சொன்னார்கள். அருமை மூமின்களே, அஷ்ரஃப் அலி தானவி என்பவர் பிஹிஸ்டி ஜேவர் என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அந்த கிதாபினுடைய மொழியாக்கம் தமிழில் இப்பொழுது வெளியிட்டு இருக்கிறார்கள். மார்க்க சட்டங்கள் அதுக்கு பேரு. அதுல 167 பேஜ் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், மௌலூது ஓதுவது பாவம் சிறுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்ப மௌலூது ஓதாதவன் சஹாபாக்களை பின்பற்றினவா ஆக முடியாது. ஏன் ஹஜவுத்த முஹம்மதன் وعند الله في ذاك الجزاء هجوت محمدا برا تقيا رسول الله شيمته الوفاء فإن أبي ووالدتي وعرضي محمد منكم بقاء. இது மௌலூதுங்க. மௌலூதுனா என்ன சொன்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பத்தி.
ரசூல்லாவை புகழ்ந்து படிக்கிறது. உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த பைத்து சொல்லிட்டோம், சொல்லல இந்த பைத்து நிறைய இடத்துல பேசிட்டு வர்றதுனால கூப்பிட்டாரு. அருமையானவர்களே, இந்த வயிற்றுல என்ன சொல்றாங்க தெரியுமா? வஹாபிகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை தோழர் ஹஸான் இப்னு சாபித் அன்னைக்கே சொன்னார், ஹஜௌத முஹம்மதன், முஹம்மது நபியை குறை சொல்கிறீரா? வேடிக்கை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏன்னா எங்கிட்ட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹம்மத் இருக்கிறது. எனவே ஹஸான் இப்னு சாபித் சொல்றார், ஃபஅஜப்து அன்ஹு, அதற்கு நான் பதில் சொல்வேன், அதற்கு நான் பதில் சொல்வேன். மறுபடியும் படிக்கிறாங்க, குறை சொல்கிறாரா? முஹம்மது நபி யார் தெரியுமா? அவர்கள் மிகப்பெரிய கொடையாளர், நன்மை செய்யக்கூடியவர்கள், முத்தக்கியானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தக்குவாவுக்குரியவங்க இந்த உலகத்துல யாராச்சும் இருக்காங்களாங்க? யாருமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தக்குவா ஹாகுனா, இறையச்சம் இங்கே இருக்கிறது என்றார்கள். யாரை சுட்டி காட்டி? அவங்களுடைய கல்வை சுட்டி காட்டி சொன்னாங்க, அத்தக்குவா ஹாகுனா, இன்னுடத்தில் இங்கே இரையற்றம் இருக்கிறது என்று சொன்னார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி மறுபடியும் படிக்கிறார், அபி வாலிதி இறுதி, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய கண்ணியம், என்னுடைய மரியாதை, என்னுடைய இஸ்ஸத், அத்தனையும் நபிக்கு சமர்ப்பணம் என்கிறார். நபிக்கு சமர்ப்பணம் என்கிறார். என் உயிர், என்னுடைய உடல், என்னுடைய இஸ்ஸம், என்னுடைய மரியாதை எல்லாமே ரசூலுல்லாஹ்வுக்கு சமர்ப்பணம். அருமையான மூமின்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி படித்த காரணத்தினால் தான் ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு, யா அல்லாஹ், நீ உறுதிப்படுத்துவாயாக என்று துவா செஞ்சாங்க. என் அருமை மூமின்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க, அப்ப எவன் மௌலூது ஓத மாட்டேன்னு சொல்றானோ அவன் சஹாபாக்களை பின்பற்றல, அவன் தான் எழுதி வைக்கிறான். என்ன எழுதி வைக்கிறான்? ரசூலுல்லாஹ்வுடைய மீதாது சிறுக்குன்னு எழுதி வச்சிருக்கான் அதே கிதாப்ல. அது பாவம், அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை, இதெல்லாம் வீண் பிரமைகள். ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்று படிக்கும் போது, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். இது மூமின்கள் அந்த உள்ளத்துல இஷ்கோட சந்தோஷத்தோட படிப்பாங்க. அந்த நேரத்துல என்ன செய்வாங்க? எல்லாரும் என்ன செய்வாங்க? எஞ்சி நிற்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கா அவங்களுடைய வருகையை எதிர்பார்த்து எழுந்து நிற்பார்கள். அப்படி நிற்கக்கூடியதை சிறுக்கு என்கிறான், பிதாத் என்கிறான் இந்த பாவிகள். அப்ப இவன் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றியவனாக, அமல் செய்தவனாக எப்படி மாற முடியும்? அப்ப மான அலைஹி வ அஸ்ஹாபி என்ற கூட்டத்திலிருந்து இவன் பிரிந்து விடுகிறான். இப்படித்தான் 72 பிரிவும் வெளியே போயிடுவான். வேற எந்த காரணமும் இல்லைங்க. அமலை கொண்டெல்லாம் எந்த ஒரு மனுஷனும் வெளியேறதில்லை. சுன்னத் ஜமாத்தை விட்டு எவன் வெளியேறான்னா, யாருடைய கல்வில் ரசூலாவை மீது காழ்ப்புணர்வு இருக்குதோ அவன் மட்டும்தான் வெளியேறுவான். ஒரு இறைநேசர் சொல்கிறான், சொர்க்கம் புகுந்திடும் மானிடர் யாரடி சிங்கி, சுன்னத்தான ஜமாஅத்தின் கூட்டமே சிங்கா. கேள்வி பதில், அது கேள்வி கேட்டு பதில் சொல்ற. சொர்க்கம் புகுந்திடும் மானிடர் யாரடி சிங்கி, சொர்க்கத்துக்கு யார் போவாங்க அப்படின்னா, சுன்னத் ஜமாஅத்தின் சுன்னத்து ஜமாத்தின் கூட்டமே சிங்கா, சுன்னத்து ஜமாத்தினர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. அடுத்த அடியில சொல்றாரு, ரொம்ப நீண்ட அடி, நான் சுருக்கமா சொல்றேன், 73 ஏன் பிரிப்பான் அடி சிங்கி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? 73 பிரிவு ஏ உம்மத்துன்னு தானே சொன்னாங்க. எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் தானே சொல்லியிருக்காங்க. 73 பிரிவு என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், தொழுறாங்க, ஜகாத் கொடுக்குறாங்க, எல்லாம் நல்லா செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் கூடத்தே அப்படியே இருந்தாங்க. அப்துல்லாஹி உபை இப்னு முனாஃபிக், அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்றதுக்கு பல தடவை திட்டம் போட்டவன், அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால தொழுதான். அப்ப தொழுற கூட்டம் அன்னைக்கு இருந்துச்சு, ஆனா அவன்கிட்ட உள்ளத்துல விஷம் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கூட்டம் அவனுடைய கல்வியில் விஷம் இருக்கும், அவனுக்கும் சுன்னத் ஜமாத்துக்கு சம்பந்தம் இருக்காது. இப்ப இவங்க சொல்றாங்க, 73 ஏன் பிரிப்பான் அடி சிங்கி, 73 பிரிவா ஏன் பிரியணும் என்றால், எங்கள் தூதர் முகம்மதும் எடுத்துரைத்தாரதா சிங்கா,
அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். எங்களுக்கு ஹதீஸ் இருக்கு, எங்க ஹதீஸ் இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஹதீஸ். 73 ஏன் பிரிப்பானடி சிங்கி, எங்கள் தூதர் முஹம்மதும் எடுத்துரைத்தாரடா சிங்கா. அடுத்து சொல்றாங்க, அந்த நாதா சொல்றாங்க, சரி கலிமா சொன்னவன் கனலதில் போவதே சிங்கி. இங்கதான் நம்ம எல்லாருக்கும் விஷயம், நம்ம எல்லாரும் சொல்றோம், ஏங்க அவனும் தொழுகிறான், அவனும் நோன்பு வைக்கிறான், அவனும் நல்லவன் தானே செஞ்சிட்டு இருக்கான், அவனை ஏங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க கேக்குறீங்களே, எங்களை பார்த்து கேக்குறீங்கல்ல, ஈமானுடைய குறவு அது. ஈமான கல்வில நிறைஞ்சிருந்தா கேட்க மாட்டான். ஈமான்ல எவன்கிட்ட பலகீனம் இருக்கிறோம் அவன் தான் எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பான். இப்ப சொல்றார் அந்த நாதா, கலிமா சொன்னவன் கனலதில் புகுவதே சிக்கி. கலிமா சொன்னவனா யாருங்க? எல்லாரும் முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம் கலிமா சொன்ன முஸ்லிம் எதற்கு நரகத்துக்கு போக வேண்டும்? சுபஹானல்லாஹ், அங்க செக் வைக்கிறாங்க பாருங்க, இதான் 72 பிரிவையும் பிரிக்கிற காரணம், நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹக்கு ரசூலை ஹசது வைத்ததனால் சிங்கா. ஹக்கு ரசூலை ஹசது வை, என்ன புரியலையா? ஹசதுனா புரியலையா? பொறாமை. ஹசதுனா என்னங்க? ஹக்கு ரசூலை, உண்மையான ரசூலை எவன் பொறாமை கொண்டானோ அந்த 72 பிரிவும் நரகத்துக்கு தான் போவான். அவன் தான் எழுதி வச்சிருக்கான், அல்லாஹ் பொய் சொல்லுவான், அல்லாஹ் பொய் சொல்லுவான் எழுதி வச்சிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய மீலாத கொண்டாடுறதுனால நன்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒருத்தன் பகிரங்கமா சொல்றான், ஆனா உள்ளேயே ஊடுருவி ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் இன்னைக்கு புக்கு போட்டுட்டான் தமிழ்நாட்டுல. ஆனா இது யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? எல்லாம் நம்ம வந்து தொழுகை இபாதத்தை வச்சு ஏமாந்துடுறோம். தொழுகை இபாதத்து வேணும் வேணான்னு நாம சொல்லல, ஆனால் அடிப்படை அது அல்ல, முதலில் ஈமான். அதனை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, நம்பிக்கை கொண்ட மூமின்களே. அப்போ மௌலூத புறக்கணிக்க கூடாது, மீலாத புறக்கணிக்க கூடாது. இவைகளை எல்லாம் நாம் திருத்திக் கொண்டால் நிச்சயமாக நாம் சொர்க்கத்துக்கு போவோம், இல்லை என்றால் நாம் போகக்கூடிய இடம் நரகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வயஹல்லு லக்கும் தய்யிபாத்தி, மனமான விஷயங்களை அவர்கள் ஹலாலாக்குவார்கள். வயஹர்ரிமு அலைகுல் கபாயிஸ, வெறுக்கத்தக்க விஷயங்களை ஹராமாக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வோட ரசூலை பத்தி சூரத்துல் அஹ்ராஃபில, சூரத்துல் அஹ்ராஃபினுடைய 157 வசனம், அதாவது சூரத்துல் அஹ்ராஃப் 7 அத்தியாயத்தினுடைய 157 வசனம். தயவு செய்து அதை எடுத்து படிச்சு பாருங்க, தர்ஜுமத்துல் குர்ஆன்ல நான் சொன்னதுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா பாருங்க. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அது மட்டுமல்ல, அவர்களுடைய சுமைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, மூமின்களுடைய சங்கடங்களை அந்த ரசூல் இறக்கி வைப்பார். அதோட அல்லாஹ் நிறுத்தலங்க, அவர்கள் மீது உள்ள விலங்குகளை, சங்கிலிகளை அவர்கள் அவிழ்த்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தஆலா இங்கே பட்டியல் இடுகிறான். அதைத்தான் சங்கைக்குரிய ஜவ்வாத் ஹுசைன் ஹஜ்ரத் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவிலே சொன்னார்கள், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களோடு இருக்கிறார், எனவே நீங்கள் செய்கிற அமல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் லைவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லைவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன பேசுறீங்க, என்ன அமல் நடக்குது, யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு மூமின் இறந்து விட்டால் அவருடைய ஜனாசா சொல்லுகிறது, நல்ல ஜனாசாவாக இருந்தா ஏன் என்ன இன்னும் வச்சிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொல்லுகிறது. கெட்ட ஜனாசாவாக இருந்தால் சொல்லுகிறது, என்னை தாமதப்படுத்துங்கள், உடனே கொண்டு போய் என புதைச்சிடாதீங்க என்று மையத்து சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு மையத்தும் சொல்லும்,
ஒவ்வொரு மையத்துக்கும் தெரியும் யார் வந்திருக்கிறார், என் பக்கத்தில் யார் நிற்கிறார், எனக்கு யார் சலாம் சொல்லுகிறார், என்னை யார் சுமக்கிறார், என்னை யார் குளிப்பாட்டுகிறார், என்னை யார் சுமந்து செல்கிறார், என்னை யார் கடலில் அடக்கம் செய்கிறார், எல்லா தகவலும் அந்த மையத்துக்கு தெரியும் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி. ஆனா அதை விளங்குற சக்தி எனக்கும் உங்களுக்கும் இல்லை. அவ எல்லா செய்தியும் தெரியும். சல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மையத்து அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த மையத்தை அடக்கம் செய்தவர்கள் நடந்து செல்லக்கூடிய செருப்பின் சத்தத்தை அந்த மையத்து செவிமடுக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் அருமை மூமின்களே விளங்கிக் கொள்ளுங்கள், மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்குத்தான் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஜியாரத்து கூடாதுங்கிறார், ஜியாரத்து செய்யறதில்லை. நம்ம ஆளுகள்ல எந்த அளவுக்கு மோசம்னா, எவன் என்ன சொன்னாலும் பல்ல எரிஞ்சுட்டு பின்னால போயிருக்கான். என்ன அடையாளம், அவன்கிட்ட தொப்பி இருக்கு, தாடி இருக்கு, ஜுப்பா இருக்கு, அவ்வளவுதான். இந்த அடையாளத்தை வச்சு இவன் சொல்றதெல்லாம் மார்க்க நினைச்சுக்கிறான். அதனாலதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய குழப்பம். இன்னைக்கு என்னன்னா, இஸ்லாத்தினுடைய பெரிய ஒரு துரதிர்ஷ்ட வசம் என்னன்னா, ஆலிம்கள் மட்டும் பயான் செய்யறது இல்ல, டாக்டர் பயான் செய்யறான், இன்ஜினியர் பயான் செய்யறான், பரோட்டா கடையில பரோட்டா போடுறவன் பயான் செய்யறான், பிரியாணி ஆக்கிற மாஸ்டர் பயான் செய்யறான், எல்லா பயிலும் பயான் பண்றான். மைக்க கிடைச்சா போதும், மைக் இல்லாட்டி பரவாயில்ல, மணிக்கணக்கில் பேசுறான். குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்காமல், மார்க்கத்தை விளங்காமல் இந்த மார்க்க வியாபாரிகள் இன்னைக்கு பேச தொடங்கினார்களோ அன்னைக்கு இந்த மார்க்கத்துல குழப்பம் வந்துச்சு. நான் கேட்கிறேன், வேற எந்த மதத்திலேயாவது இப்படி இருக்குன்னா, கிறிஸ்தவ மதத்துல ஒரு பரோட்டா மாஸ்டர் போய் பயான் பண்ண முடியுமா சர்ச்சில்? ஆனா இன்னைக்கு பள்ளிவாசல்ல எல்லாரும் பயான் பண்றாங்க, எல்லாரும் பயான் பண்றாங்க, எல்லாருக்கும் குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்ச மாதிரிதான். ஒருத்தர் பயான் பண்றாரு, சுபஹானல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய அமல் இருக்கிறதே சாதாரண அமல் அல்ல. இப்ப இல்ல, மர்ஹூம் யூசுப் சாஹிப் அவர்களுடைய காலத்துல அவர்கள் பத்திரிகையே எழுதினாங்க அது, சுபஹானல்லாஹ். சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா தஸ்பு அஸ்ஹாபி, என் சஹாபாக்களை குறை சொல்லாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் சஹாபாக்களை குறை சொல்லாதீங்க. யாராவது என் சஹாபிகளை குறை சொன்னால் லஅனத்துல்லாஹி அலா ஷர்ரிக்கும், அவன் நாசமா போன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எந்த ரசூல் தெரியுமா? யாரையுமே சபிக்காத ரசூல் சொல்றாங்க, நாசமா போன்னு சொல்லுங்கன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் ஒருத்தன் குறை சொல்றான், எப்படி குறை சொல்றான் அப்படின்னா, நாங்கள் செய்கிற அமல்களை போன்று சஹாபாக்கள் கூட செய்யல. காரணம், தொழுவாத சஹாபி இருக்கிறார், நோன்பு வைக்காத சஹாபி இருக்கிறார், ஹஜ் செய்யாத சஹாபி இருக்கிறார், ஆனால் எங்களுடைய அமலை செய்யாத சஹாபியே இல்லை. அப்ப என்ன மக்கள் வழங்குவான் அப்படின்னா, தொழுவாத சஹாபி எல்லாம் இருக்காங்களோ, ஜகாத் கொடுக்காத சஹாபி இருக்காங்களோ, ஹஜ் செய்யாத சஹாபி, அப்படி விளங்குவானா? விளங்க மாட்டானா? யாராவது அந்த கூட்டத்துல ஒருத்தர் எழுந்திரிச்சு, ஒரு ஆலிம் சாஹிப், ஏம்மா இப்படி எல்லாம் சஹாபாக்கள் பேசக்கூடாது, உங்க அமலை பத்தி நீங்க பேசுதுங்க, ஆனா இப்படி பேசக்கூடாது சொல்லணுமா இல்லையா? ஒரு பய சொல்லல. இந்த விஷயம் அப்படியே லீக் அவுட் ஆகி மர்மலட்சி ஆசிரியர் மரகம் அல்லாஹ் அவருடைய கபரை வெளிச்சமாக்குவானாங்க. ஆமீன் சொல்லுங்க. முஸ்லீம் லீகினுடைய மிகப்பெரிய பேச்சாளர் மர்மலட்சின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அந்த பத்திரிகையில அவர் போடும்போது தான் தமிழ்நாட்டு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு. அது அவர் போட்டது மட்டுமல்லாமல் அவர் கண்டிச்சு எழுதினார், இது மிகப்பெரிய பாவம், சஹாபாக்களை குறை சொல்லும்போது கூட வேடிக்கை பார்த்து சும்மா இருக்கலாம். ஏங்க அவ்வளவு தூரம் ஏங்க போகணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்துடைய இந்த ஜமாத்தினுடைய தலைவராக இருந்து இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்காரு, அவன் சொல்றான் ஒரு கூட்டத்துல, அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லுகிறான், முஹம்மது நபி அவர்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது சஹாபாக்களிடத்தில் பொய் சொல்லி அனுப்புவார்கள். யாருக்குமே புரியலையா? என்ன வார்த்தைங்க இது? யார பத்திங்க? என்ன பத்தியா? உங்களை பத்தியா? இறை நேசர்களை பத்தி, அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி சொல்றாங்க. பாவி என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் பொய் சொல்லுவாங்களாம், காபிர்கள் கூட சொல்லல. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, மலைக்கு மேல ஏறி நின்னு ரசூலா கேட்டாங்களே, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருது, நீங்க என்ன சொல்றீங்க?
அப்படின்னு கேட்கும்போது சரதாசன் என்ன சொன்னாங்க, நபியே முகம்மதே, நீங்கள் உங்கள் வாழ்நாளில் பொய் சொன்னதில்லை, எனவே நீங்கள் சொல்வதை நம்புவோம் என்றார்கள். அப்படி சொன்ன காபிர்களை விட இவன் மோசமானவனா இல்லையா? அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? குத்துனா ஒரு குத்து, சாதாரண குத்தா என்ன, செக்ஸ் செக்ஸ் சாமியார் ஆகிட்டான். அவர் குற்றம் செஞ்சாரோ குற்றம் செய்யல அதை நம்ம விமர்சிக்கல. நான் எப்பவுமே என்னுடைய எந்த பயாலையும் தனி நபரை நான் விமர்சிக்க மாட்டேன். நான் சொல்றதுக்கு காரணம் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் இந்த உலகத்தில் கொலை சொன்னால் அல்லாஹ் அவனை இந்த உலகத்திலேயே அசிங்கப்படுத்தி விடுவான். அதுக்கு ரொம்ப தூரம் போக வேணாம். நூன் வல் கலமி வமா யஸ்ரூன் மா அந்தமி அமல் ரப்பிக பி மஜ்னூன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தபாரக்கல்லதி சூராவுக்கு அடுத்த சூரா நூன் வல் கலமி வமா யஸ்ரூன் அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்க. நம்ம அல்லாஹ்வுடைய தீனை விளங்காம எல்லாரும் பின்னாலையும் போய் போய் இன்னைக்கு நம்ம ரொம்ப அடிபட்டு போயிட்டோம். நம்ம சுன்னத்து ஜமாத்துல நீங்க கேரளாவில் போய் பாருங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் சுன்னத்து ஜமாத்தினுடைய பயானுக்கு வருவாங்க. ஒரு மீலாது விழான்னு சொன்னா இப்படி இல்லை, இங்க பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் நிறைய கூட்டங்களுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். பல்லாவரத்து மக்கள் அகில் சுன்னத்து வல் ஜமாத்தில பிடிப்பாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. ரொம்ப மகிழ்ச்சி. அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பறக்க செய்வான். அருமையான மூமின்களே, இவ்வளவு கூட்டமா வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் ஒருவன் குறை சொன்னால் அவருடைய நிலைமை என்ன ஆகும் அல்லாஹு தஆலா சொல்லுவதை பாருங்கள். நூன் வல் கலமி வமா யஸ்ரூன், பேனாவின் மீது சத்தியமாக, அது எழுதிய மைக்கூட்டின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு நீங்கள் நிச்சயமாக பைத்தியக்காரர் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான் தெரியுமா? எப்படி அபூஜகல் மண்ணை வீசினானோ அதே மாதிரி ஒருத்தன் அல்லாஹ்வுடைய ரசூலை பைத்தியக்காரர் என்ன சொன்னான். என்ன சொன்னான்? பைத்தியக்காரன். இப்போ பொதுவாக நம்ம நண்பர்களுக்கு மத்தியில பேசிட்டு இருக்கும்போது கூடா பைத்தியக்காரன் சொல்றது உண்டா இல்லையா? சும்மா தமாசுக்கு நட்பின் அடிப்படையில் சொல்லுவான், வேணும்னா சொல்லுவான், அதை நம்ம ஒரு பெருசாவே எடுத்துக்க மாட்டோம். ஆனா அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபு அல்ல பக்க வாதம் தக்கும் தகலம் எல்லா ஞானமும் கொடுக்கப்பட்டு இந்த உலகம் உண்டானது முதல் இது அழிகிற வரை என்னென்ன நடக்க இருக்கிறதோ அத்தனை ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த மா மேதையாக இருக்கக்கூடிய நாயகத்தை பார்த்து பைத்தியம் சொன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன். அல்லாஹ் சொன்னா, நபி அவர்களே, மா அந்த நியமத்து ரப்பி கபி மஜ்னூ, அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னுகிறான், நபியே உங்களுக்கு துண்டிக்கப்படாத கூலி தருவேன், உங்களுக்கு நிறைவே இல்லாத கூலி தருவேன். அருமை மூமின்களே, நாயகமே நீங்கள் மாபெரும் நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள், உங்களுடைய குணத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லாஹ் தஆலா சொன்னார் அப்படிப்பட்ட குணம், ஃபஸதுபஸிரு ஃபயுபஸிரு, நபியே நீங்களும் பார்ப்பீர்கள் அவனும் பார்ப்பான். யார் உங்களை பைத்தியக்காரன் சொன்னாலும் அவனும் பார்ப்பான் நீங்களும் பார்ப்பீர்கள். பி ஐயக்குமுல் மஃதூன், எவன் பைத்தியக்காரன், எவன் அல்லாஹ் எவ்வளவு பேசுறான் பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை பைத்தியக்காரன் சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் எத்தனை வசனத்தை இறக்குறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய ஹபீபை தொட்டு விளையாதுனா அல்லாஹ் சும்மா விட மாட்டாங்க, சும்மா விட மாட்டான். நமக்கு வலிக்காதுங்க, அல்லாஹ்வுக்கு வலிக்கும். ஏனென்றால் அல்லாஹ் ஹபீபுடைய விருப்பங்களை தெரிந்து 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 நிறைவேற்றியவன். அல்லாஹ் ஹலீலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பேரில் செயல்பட்டவர், ஆனால் அல்லாஹ்வுடைய ஹபீப் அப்படி அல்ல.
அவர்களின் விருப்பம் எதுவோ அந்த விருப்பமே தன் விருப்பமாக கொண்டவன் அல்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் திரும்புங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படிப்பட்ட நபி என்ன விளங்குது இந்த ஆயத்துல? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 17 மாசம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு அல்லாஹு தஆலா காபா பைத்துல் மக்தஸை பார்த்து தொழ சொன்னான். ரசூல்லாவுடைய உள்ளமெல்லாம் என்ன நினைக்கிறது? காபத்துல்லாவை பார்த்து தொழுகணும். ஆனா அல்லாவுடைய உத்தரவு மாற முடியுமா? ரசூல்லா மீறுவாங்களா? தொழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா என்ன நினைக்கிறாங்க கல்வில? அல்லாஹு தஆலா எப்படியாவது இதை மாத்தி காபத்துல்லா ஆக்கிதான் நல்லா இருக்குமே என்று நினைத்த நபி அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டே இருக்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ஹாம்சா இல்லாதனால பெரிய கஷ்டம். அந்த ஆயத்து வருது இல்ல, உங்களுடைய முகத்தை திருப்புங்கள். அந்த மஸ்ஜிதுல் ஹராம் எந்த ஹராம் தெரியுமா? எந்த மக்கா தெரியுமா? எந்த கஅபா தெரியுமா? நீங்கள் விரும்பிய கஅபா. கிபலத்தன் தர்லாஹா, நாயகமே நீங்கள் விரும்பிய கிபிலா. அந்த கிபிலா நான் உங்களுக்கு தந்துட்டேன், நீங்க திரும்புங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையிலேயே திரும்பிட்டாங்க கஅபத்துல்லாஹ். அதனால அந்த பள்ளிக்கு பேரே கிபிலத்தைனி பள்ளி, ரெண்டு கிபிலாவின் பள்ளி. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பங்களை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுகிறார். அப்ப இந்த ஆயத்துல சொல்றான், அவர்களும் பார்ப்பார்கள், நீயும் பார்ப்பீர்கள். உங்களில் யார் பைத்தியக்காரன் என்பதை அவர்களும் பார்ப்பார்கள், நீங்களும் பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வழியை விட்டும் எவர்கள் பிறந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களின் ரப்பு நன்றாக அறிவான். பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் இந்த உலகத்தில் தெளிவுபடுத்தி தான் போனாங்க. யாரு ஹிதாயத்துக்குரியவர்கள் என்பதை அல்லாஹ் நன்றாக அறிமான். எனவே நீங்கள் முக்கத்திமீன்களை பொருட்படுத்த வேண்டாம், முக்கத்திமீன்களை பொய்யர்களுக்கு வழிபட வேண்டாம், பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இப்ப என்ன தெரியுமா செய்யறான்? சுபஹானல்லாஹ். அருமையான மூமின்களே, இந்த ஆயத்திலே தொடர்ந்து அல்லாஹ் அந்த ரசூலுல்லா பைத்தியம்னு சொன்ன அந்த நபரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நாயகமே அவன் கோல் சொல்பவன், அவன் கொலை சொல்பவன், அவன் ஃபித்னா செய்பவன், அவன் மிகப்பெரிய மோசமானவன், அவன் நன்மைகளை எடுத்து காட்டுபவன், அவன்கிட்ட என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா பட்டியல் போட்டு சொல்றாங்க. பட்டியல் போட்டு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியில ஒரு விஷயத்தை சொல்றான், அவன் வந்து நன்மைகளை எடுத்து காட்டுவோம். இப்படி எல்லாம் சொன்னான், எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், கடைசியில் அல்லாஹ் ஒரு உத்தரவு குத்துறான், நாயகமே உங்களை பைத்தியக்காரன் சொன்னவன் அவன் பைத்தியக்காரன், அது மட்டும் இல்லாம நன்மைகளை தடுப்பவன், மீலாது விழாவை தடுப்பான், தீய அதாவது மௌலூதை தடுப்பான், சலவாத்து சொல்லுவான். ஒரு பள்ளிவாசல சலவாத் சொல்றாங்க, புதுசா ஒரு இமாம் வந்தார், அந்த இமாம் சலவாத்தை பத்தி நிறைய பேசினார் பள்ளியில. பேசிட்டு அவர் சொன்னாரு, தொழுகைக்கு பிறகு நம்ம எல்லாரும் 3 சலவாத் சொல்லுவோம். 3 சலவாத் சொன்னா 30 நன்மை, 30 பாவங்கள் அழிக்கப்படும், 30 தரஜா அழிக்கப்படும். அப்ப 5 நேரம் நம்ம தொழுகிறோம், 5 நேரத்துக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். ஆனா நம்ம எல்லாம் ஒரு 3 சலவாத் சொல்லாமே அப்படின்னு சொன்னவொடனே மூமின்கள் எல்லாம் தலையசைத்தார்கள். சின முனாஃபிக்கு சொன்னா இதெல்லாம் விதத்து, அதெல்லாம் மார்க்கத்துல இல்ல, கூடாதுன்னு சொன்னான். இந்த மாதிரி நன்மையான விஷயம் எதுவோ அதெல்லாம் தடுப்பான். சலவாத்து எப்ப வேணாலும் சொல்லலாம், அல்லாஹ் சொல்லிட்டான் எப்ப வேணாலும் சொல்லலாம், அதுக்கு தடையே இல்லை. ஒரு சில பள்ளிகள்ல சலவாத்த பாங்குக்கு முன்னால் சொன்னால் சிறுக்குன்னு சொல்றான், விதத்துன்னு சொல்றான். ஆக அல்லாஹ் சொல்றான், நன்மையான விஷயங்களை தடுப்பான். அதுல நன்மை இருக்கா விட்டு,
ஒருத்தர் ரெண்டரை காத்து ஒரு நேரத்துல ஏதோ ஒரு நேரத்துல வந்து ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கான் ரெண்டரை காத்து. ஏன்பா இந்த நேரத்துல தொழுவுற? ஏப்பா இந்த நேரத்துல எல்லாம் தொழ வேண்டியதில்லப்பா, அஞ்சு நேரம் தொழுதா வேடு பொடியும் போதும் என்று அவங்கத்துல சொல்லாமா? அது பாவம் அல்லவா? அவன் ரெண்டரை காத்து தொழுதுட்டு அதோட அவனுடைய ஆயுசு முடிஞ்சிச்சுன்னா அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். எதுக்கு அவனை நம்ம தடுக்கணும்? அதை தடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்ப நன்மையான விஷயம் எங்கு நடந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த பாவி இருக்கிறானே இவன் நன்மைகளை தடுப்பான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சனி நாயகமே அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஜினாவில் பிறந்தவன். விளங்குதாவில் பிறந்தவனா? ஹராமி அவன். அல்லாஹ் சொல்ற ஹராமி, ஹராமிக்கு தான் இந்த புத்தி வரும். எந்த புத்தி? ரசூலுல்லாவை குறை சொல்ற புத்தி. எல்லாருக்கும் வராது. அல்லாஹ்வுடைய ரசூல ஒருத்தர் குறை சொன்னா இவனுடைய பிறப்புல சந்தேகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அருமை மூமின்களே, இந்த ஆயத்து இறங்கின உடனே தப்சீர்ல இது வருகிறது, ஜலாலையில இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இவன் என்ன செய்யணும்? இந்த ஆயத்து இறங்கின உடனே ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு இவனை பற்றி, ஆயத்து இறங்கிச்சு இவன் ஜனாவில் பிறந்தவன் தெரிஞ்சு போச்சு. உடனே இவன் என்ன செஞ்சான்? வாழை எடுத்துட்டு எங்க போனோம்? எங்க போனுங்க சொல்லுங்களேங்க? ரசூல்லாட்ட போகணுமா இல்லையா? அவன் ரசூல்லாட்ட போல. ரொம்ப விவரமான பைத்தியக்காரன், விவரமான பைத்தியக்காரன். அவன் வாழை எடுத்துக்கிட்டு ரசூல் இல்லாட்ட போல, நேரம் அவங்க உம்மாட்ட போறான். அவங்க உம்மாட்ட போய் அவங்க உம்மாட்ட கேட்டான், மவளை மரியாதை உண்மை சொல், இல்லாட்டி இந்த வாழை பேசு, நீ என்னை எப்படி பெற்றெடுத்தாய்? அந்த அம்மா சொல்ல மானை வெட்டினார் முகம்மது. அவர் சொல் அவன் சொல்றான் அவங்க அம்மா கிட்ட, தஃப்சீர்ல வருகிறது. அவங்க அம்மாட்ட சொல்றான், முகம்மது பொய் சொல்ல மாட்டார். அவன் சொல்றான், முகம்மது பொய் சொல்ல மாட்டார், அவர் என்னை பற்றி சொன்னார். கோல் சொல்பவன், குறை சொல்பவன், நன்மைகளை எடுத்து காட்டுபவன், அதாவது நன்மையான விஷயங்களை தடுப்பவன்னா என்னை பத்தி சொன்னார். அது எல்லாம் எங்கிட்ட இருக்கு, அவனே சொல்றான். எல்லாம் எங்கிட்ட இருக்கு உண்மைதான். ஆனா கடைசியில ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாரு, அதுலதான் எனக்கு டவுட்டா இருக்கு, மரியாதையே உண்மை. அம்மாக்காரி சொன்னா, நீ இப்ப நினைச்சிட்டு இருக்கிற வாப்பா உன் வாப்பா இல்ல. ஏன்னா அவருக்கு ஆண்மை இல்லை, அவருக்கு பிள்ளைய கத்துக்க முடியாது. ஆனா உங்க வாப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிற இவருக்கு நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்து கைவிட்டு போகக்கூடாது என்பதற்காக நம்முடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஆட்டு எடையனோடு சேர்ந்துதான் உன்னை நான் பெற்றெடுத்தேன் மகனே என்று அந்த தாய் ஒப்புக்கொள்கிறார். அருமை மூமின்களே, விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா? மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அவனுடைய நண்பர்களுக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா? சொந்த ஊட்டுக்காரனுக்கு தெரியுமா? இவ வழி தவறியவன் தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் வெளிப்படுத்தவே இல்லை. அல்லாஹ் யாரையும் வெளிப்படுத்த மாட்டான். எங்கிட்ட 1000 குறைகள் இருக்கும். நான் ரொம்ப யோக்கியன்னு நான் சொல்லல, உங்கள்கிட்ட 1000 குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை எல்லாம் அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? நம்மளுக்கு ஈமான் இருக்கு. நாமளும் என்ன செய்யக்கூடாது? அடுத்த மூமினுடைய குறையை வெளிப்படுத்த கூடாது, வெளிப்படுத்த கூடாது. மூமின் இல்லாத பாவியினுடைய குறையை வெளிப்படுத்த தான் ஆகும். அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கான். அதனாலதான் நான் அதை சொன்னேன், சும்மா சொல்லல. அருமையான மூமின்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் குறை சொல்கிறான் என்றால் என்னமோ ஒரு பிழை இருக்கும். அதனால என்ன செஞ்சான் அல்லாஹு தஆலா? அவனை ஜினாவில் பிறந்தவன் என்று யாருக்கும் தெரியாத செய்தியை அல்லாஹ் பப்ளிசிட்டி பண்ணிட்டான். இப்ப ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி மேப்படியான பத்தி யாருக்கும் தெரியாது. அவன் என்ன தப்பு பண்ணானோ அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் உள்ளது. ஆனால் அந்த தப்பை அல்லாஹ் என்ன செஞ்சான்? நெட்ல, ஃபேஸ்புக்ல, இன்டர்நெட்ல எங்க போய் அடிச்சாலும் சரி, இந்த ரெண்டு எழுத்துக்காரன், அவனுடைய பேரை இங்க சொல்ல விரும்பல, ரெண்டு எழுத்துக்காரன், அந்த ரெண்டு எழுத்துக்காரனுடைய பேரை நெட்ல நீங்க அடிச்சீங்கன்னா என்ன உடனே வருது? மேற்படி மேட்டர் வந்து விழுந்துருது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி குறை சொன்னான். சஹாபாக்களை பத்தி சொல்லும் போது அவன் சொன்னா, அபூ ஹுரைராவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா? நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குங்க. நாங்க இப்படி திட்ட உடனே, அப்படி தட்ட உடனே லட்சக்கணக்கான ஹதீஸ் வரும். அது அபூ ஹுரைராவுக்கு தெரியுமா? இவன் பேசலாம் ஒரு மேடையில. அது மட்டும் அல்ல,
அபூ ஹுரைராவுக்கு நிரோதத்தை பத்தி தெரியுமா? பேசினா நீங்க நெட்ல போய் பாருங்க. அபூ ஹுரைரா யாரு? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸை அதிகம் ரிவாயிச்சிட்டு. நான் கேட்கிறேன், உனக்கும் தௌஹீதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நீ தௌஹீது ஜமாத்துன்னு சொல்றியடா, அல்லாஹ்வுடைய ரசூல் பொய் சொல்லுவான்னு சொன்னாங்க, சல்லல்லா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் சஹாபாக்களை திட்டாருன்னு சொல்லி இருக்க, அபூ ஹுரைராவை இவ்வளவு மோசமான வார்த்தையில சொன்னான். அப்ப கூட இந்த பயலுங்க ஒரு வார்த்தை அவங்க கேட்கல. அவன் ஜினா செய்தான் சொன்ன உடனே தூக்கி வெளியே போட்டாங்க. அப்ப இந்த துனியாவுக்கு தான் அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கல. சஹாபாக்களுடைய விஷயத்தில், அவன் மார்க்க விஷயத்தில் அவன் முக்கியத்துவம் கொடுக்கல. அருமை மூமின்களே, இன்னொருத்த அவன் பேரு எனக்கு ஞாபகம் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை உடைப்பான்னு சொன்னான, பேரு ஞாபகம் இல்லை. அல்லாஹு பேரை சொல்லணுமா? சிறுத்து வேணாம், முசீபத்து பிடிச்சவனுடைய பேரை சொல்லலாம். ஆமா, அந்த சைத்தான் சொல்றாங்க ஒரு மீட்டிங்ல, மண்ணடியில பேசுறான், வழிமார்களின் கவலை உடைத்து, இதே மாதிரியே பேசுவாங்க. நீங்க நெட்ல போய் பாருங்க, கபர்களை உடைத்து, ஜியாரங்களை உடைத்து, தௌஹீது ஜமாத்தை நிலைநிறுத்துவோம். அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், என்ன சொர்க்கத்தை கொடுத்துட்ட மாதிரி எல்லா பயலும் சொல்றான், தக்பீர் சொல்றான். அடுத்து சொல்றாங்க, மதீனா எங்களின் கையில் கிடைத்தால், மதீனாவின் ஆட்சி எங்களுக்கு கிடைத்தால், நவுதுபில்லா சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், சங்கடமாக இருக்கிற மோமின்களே. அந்த பாவி சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த பச்சை குப்பாவை உடைத்து எறிவோம் என்று சொன்னார். ஒரு முஸ்லிமால சொல்ல முடியுமா? அருமை மோமின்களே, கொஞ்சமாவது ஈமான் இருந்தா அத்தனை பேர் என்ன சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குபாவை பத்தி பேசுற, அதை உடைக்கிறவன் நாளை கபரை உடைப்பானா? உடைக்க மாட்டானா? எத்தனை கபர் அந்த மாதிரி வலிமானுடைய கபரை உடைச்சிருக்கான். அல்லாஹ் தர என்ன செஞ்சான் தெரியுமா? அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜினாவுடைய பட்டத்தை கொடுத்தான். பொம்பளை கூட இருந்து அவனே சொல்றான், நான் ஒரு பொம்பளை கூட இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா ஒண்ணும் நடக்கலைங்கிறான். அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை, இருந்துட்டியா இல்லையா? யாரை கொண்டு அல்லா சொல்ல வைக்கிறான்? அவன் அவளை சொல்ல வைக்கிறான், அவனை தூக்கி வெளியில போட்டாங்க. அப்பவாச்சு இந்த மக்கள், இந்த தௌஹீது ஜமாத்தில் இருக்கக்கூடிய சிறுக்கை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நினைக்க வேணாம், நம்ம போறது தப்பான வழி, தவறான வழி. அல்லாஹ்வுடைய ரசூலை கை வச்சுதான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரவுதாவை கை வச்சுதான் அந்த உணர்வு வர வேணாம். தௌஹீது ஜமாத்துக்கு சப்போர்ட் பண்றவன் தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவன் கை வச்சு பார்க்கட்டுமே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்க ஆட்சி தான் பாங்க இருக்கு, அந்த ஆட்சிக்கு எதிராக தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ஷாமினா வ யமனினா, ஷாமுக்கும் யமனுக்கும் வரக்கத்தை செய்வாயாக. அந்த சஹாபாக்கள் கேட்டா, ஒஃபி நஜிதினா, இன்னைக்கு ரியாத் இருக்குல்லங்க, அன்னைக்கு நஜித், அதுக்கு பேர் என்னதுங்க? நஜித். நஜித் எதுங்க? ரியாத். அதனுடைய பேரை மாத்தி வச்சுட்டா விஷயம் மறைஞ்சிருமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒஃபி நஜிதினா, எங்க நஜித்துக்கு துவா செய்யுங்க. சல்லதாசன் துவா செய்யல, மூணு தடவை கேட்டாங்க, மூணு தடவையும் துவா செய்யல. நாலாவது தடவை சொன்னாங்க, குழப்பம் எல்லாம் வரும் என்றார்கள் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள். அதே போன்று ஹிஜ்ரி 1111 முஹம்மது பின் அப்துல் வஹாபு தமீமி என்பவர் அதே நஜித் ரியாத்தில் தான் பிறந்தான். அவன் தான் முதல் முதலாவதாக சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தியாரத்து சேரும் சிறுக்குன்னு சொன்னான். அவனுடைய பரம்பரை தான் இந்த தௌஹீது ஜமாத். ஏன் முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜதி தமீமி அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்ன பேருங்க? வஹாபிகள். வஹாபி ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பேர் என்ன? இப்பதானே அவன் வச்சுக்கிட்டான் தௌஹீது ஜமாத், வஹாபி ஜமாத். அந்த வஹாபி ஜமாத்தினர்களின் கட்டுப்பட்டவர்கள் தான் இந்த தௌஹீது ஜமாத்தும் சரி, எல்லா ஜமாத்தும் சரி. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, ஈமான் உள்ள மூமின்கள் ஞாபகமாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், மௌத்தாவது ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய மீலாதையும் மௌலிதையும் மிக விமர்சையாக கொண்டாடுங்கள். அப்படி கொண்டாடினால் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலிருந்து உங்களுக்கு துவா கிடைக்கும், உயர்வு கிடைக்கும்,
கண்ணியம் கிடைக்கும், அல்லாஹு காப்பாற்றுவானாக என்று சொல்லி அருமையான மூமின்களே நாம் எல்லாரும் ஜியாரத்து செய்யணும். வலிமாரதியை ஜியாரத்துக்கு போகணும். நம்ம போய் ஜியாரத்துல போய் நம்ம எந்த சிறுக்கு செய்யறதில்லை. இந்த பைத்தியக்கார பையன் சொல்றான், இவன் சொல்றான், நாங்க சுன்ன ஜமாத்தினர்கள்லாம் படுக்க போட்டு வணங்குறாங்க, காஃபிர்கள்லாம் நிக்க வச்சு வணங்குறாங்கிறான். நீங்க சொல்லுங்க மூமின்களே, எந்த வலி உள்ளாவையாவது நாம போய் வணங்குறோமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொல்றோம். எந்த வலி உள்ளாவையும் நம்ம வணங்குறது இல்ல. ஜியாரத்துக்கு போனா சிலர்கள் சில தவறுகள் செய்கிறார்கள், அது உண்மைதான். என்ன, நேரடியா சுஜூதுல விழுந்துருவாங்க, ஹராம். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சுஜூது கிடையாது, சுஜூத் செய்யாதீங்க. அப்புறம் வந்து சுத்தி சுத்தி வருவாங்க. ஆலாஹத் பரேல்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், தங்களுடைய இஃப்தாவிலே ஃபத்வா கிதாபிலே சொல்லி காட்டுகிறார்கள், கபர் ஜியாரத்துக்கு போனா வலிமாருடைய கண்ணியத்தை உணர்ந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்கிறாங்க. அஞ்சலத்து இருக்கா இல்லையா? அவங்களுடைய ஃபத்வா கிதாபில் இருக்கு. அது மட்டும் அல்ல, கபரை சுத்தி வராதீர்கள், காபத்துல்லாவை தவிர வேற எங்கேயும் சுத்தி வரக்கூடாது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத அவங்களுடைய ஃபத்வால சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, கபர்ல நீங்க போய் சுஜூது செய்யாதீர்கள், ஒருத்தர் தொட்டு முத்துவாங்க, ஜாயிஸ். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்கிலே மூழ்கி போனவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு வந்தாங்க. அவங்க திமிஷ்கில போய் இருந்தாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொன்னாங்க, என்ன என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, என் மேல உங்களுக்கு கோபமா? இல்ல யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய முஹப்பத்து உங்களுடைய நினைவு என்னை வாட்டி எடுக்கிறது, அதனாலதான் போயிட்டேன். பரவாயில்ல, நீங்க எங்க வாங்க வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு தாங்க முடியல, கபருக்கு பக்கத்துல போனாங்க, தன்னுடைய முகத்தை வைத்தார்கள், அப்படியே தேய்த்தார்கள் என்று ஹதீஸ்ல வருகிறது. அப்போ வலிமார்கள்ட்ட போய் முத்துறாங்க, அந்த துணி எடுத்து முத்துறாங்க. என்ன, அது பரக்கத்துக்காக செய்யறாங்க. அதுக்கு என்ன காரணம், அல்லாஹ்வுடைய சஹாயிர்கள், வலிமார்கள் அல்லாஹ்வுடைய சஹாயிர், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவதுதான் தக்வா என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த துணியை வணங்குறது இல்ல, அந்த கபரை வணங்குறது இல்ல, அந்த கபரில் இருக்கக்கூடியவர்களை வணங்குவதில்லை. ஏங்க, காபத்துல்லாவே நம்ம வணங்குறது இல்லையே, காபத்துல்லாவின் கப்பைத்தான் வணங்குகிறோம். அதே போன்றுதான் அந்த வலியுள்ளாவின் கப்பைத்தான் நாம் வணங்குகிறோம். ஆனா நம்மளை எல்லாம் முஷ்ரிக்காக்குறதுக்காக வேண்டி யஹூத நசாராக்கள் திட்டம் போட்டு இந்த கூட்டத்தை நமக்கு மத்தியில் இறக்கி விட்டு நம்மளை எல்லாம் முஷ்ரிக் ஆக்கிட்டான், நம்மளை எல்லாம் காபிர் ஆக்கிட்டான். ரசூலுல்லாவே யாராவது ஒருத்தர் யார் ரசூலுல்லா என்று சொன்னால் அவரை காபிர் ஆக்கி விட்டார்கள். எனவே அருமையான மூமின்களே, குந்தும் நகைத்துக்கும் அந்த ஜியாரத்தில் ஒவ்வொரு பசூருஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் ஜியாரத்தை நான் தடுத்திருந்தேன், இப்பொழுது நான் அனுமதி வழங்கிவிட்டேன், ஜியாரத்தை செய்யுங்கள் என்றார்கள். எனவே ஹஜ்ரத் அவர்கள் ஆரம்பத்திலே, பயானுடைய ஆரம்பத்திலே பெற்றோர்களை பற்றி, தாயை பற்றி, தந்தையை பற்றி எவ்வளவு சிலாகித்து சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட தாயினுடைய தந்தையினுடைய ஜியாரத்தை செய்யுங்கள், அவர்களுக்கு துஆ செய்யுங்கள், சலவாத்துக்களை சொல்லி அவர்களுக்கு நன்மைகளை சேர்த்து வையுங்கள், நன்மைகளை சேர்த்து வையுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய எல்லா விதமான ஹலாலான முராதுகளை அல்லாஹ் ஹாசிலாக்குவானாக என்று சொல்லிக்கொண்டு மௌலூதி ஷெரீஃபிலேயோ மீலாவிலேயோ எந்த விதமான சிறுக்கான வார்த்தைகளும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய மௌலூதிலே ஒரே ஒரு வரி, அந்த வரிக்கு நான் விளக்க சொல்லிடணும். ஆமா, அது வர சொல்லணுமோ சொல்லிடுவோம். அருமையான மூமின்களே, மௌலூதுல ஒரு பைத்து வருது, அந்த கஃபாருல் ஹதாயா, நாயகமே நீங்கள் பாவத்தை மன்னிக்க கூடியது. அது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, அந்த பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ் தானே, பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ் தானே, அப்படி இருக்க எப்படி வந்து ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு விடையை மட்டும் நான் சொல்லிட்டு அந்த ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லித்த லஹும் வலவ் குந்த ஃபல்லன் வலவ் குந்த ஃபல்லன் கலீல் அல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக்க வஅஃபு அன்ஹும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅஃபு அன்ஹும், அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பத்தி சொல்றாங்க. அல்லாஹ் ரசூலை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொல்லுவான், அல்லாஹ் ரொம்ப நேசித்தது இந்த உலகத்துல யாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை.
எப்பவுமே அப்படித்தானே, தனக்கு ரொம்ப நேசமான காதலியை பத்தி காதல் என்னென்ன பேசுவான், எல்லாத்தையும் பேசுவான் இல்லையா. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய வசனங்களை பேசியிருக்கான் ரசூலை பத்தி. அப்படி ஒரு வசனம் தான் இந்த வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு நீங்கள் மாபெரும் நற்குணத்துக்குரியவர்கள், நீங்கள் கடுகுடுத்த முகமுடையவர்களாக இருக்கவில்லை, நீங்கள் சிறுசிறுத்த முகமுடையவர்களாக இருக்கவில்லை, உங்களுடைய முகத்தை நீங்கள் சுருக்கி கொள்பவர்களாக இருக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் உங்களுடைய சூழ்பாகங்களை விட்டு மக்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்களை நபியே நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் மன்னிச்சிருங்கிறான். அப்ப சாபாக்களை மன்னிக்குமாறு அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் நம்ம மௌலூதுல என்ன மௌலூது எழுதுனது சாதாரணமான ஆளுகள் இல்ல, ஆரிஃபீன்கள். அந்த கஃபாருல் ஹதாயா, நாயகமே நீங்கள் பாவத்தை மன்னிக்க கூடியவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் விளங்கணும்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு வந்தது யாருங்க கொஞ்சம் சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் மார்க்கத்தை கொண்டு வந்தது யாரு? அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் தானே மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. அதனால அல்லாஹ் சொல்கிறான், எவன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுகிறானோ அவன் யாருக்கு வழிபட்டவன்? அல்லாஹ்வுக்கு வழிபட்டவன். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் மார்க்கத்தை கொண்டாங்க, தொழுகை கொண்டு வந்தாங்க, நோன்பு கொண்டு வந்தாங்க, ஜகாத் கொண்டு வந்தாங்க, எல்லாம் நமக்கு அவங்க தான் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றம் செய்யும் பொழுது யாருக்கு மாற்றம் செய்யறான்? அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யறான். அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் போது யாருக்கு கட்டுப்படுறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறான் அப்படின்னு அந்த ஆயத்தில் அர்த்தம் விளங்குதா? அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தன் வந்து தொழுவாம இருந்தான், நோன்பு வைக்காம இருந்தான், பாவத்தை செஞ்சிட்டு இருந்தான், அப்படியானால் அவன் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும். அதனால அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட நம்ம சொல்றோம், அந்த கஃபாரு ஹதாயா, நாயகமே நீங்கள் கொண்டு வந்த உங்கள் மார்க்கத்திற்கு நான் தவறிழைத்து விட்டேன், தொழாமல் இருந்து விட்டேன், ஜகாத்து கொடுக்கல. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஃஃபிர் லில் முஃமினீன வலில் மூமினாத்தி, நபியே இந்த மூமின்களான ஆண்களுக்காக மூமினான பெண்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கன்றாங்க. அப்போ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த அவ்வாறு பத்தாயா, நீங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்கள். எனவே அருமையான மூமின்களே, அன்பிற்குரியவர்களே, பாவத்தை மன்னிக்கிறது சாதாரணமா ஒரு விஷயம் பாருங்க. இப்போ பையன் வந்து பாவம் பண்ணிட்டான், வாப்பாவுக்கு மாற்றம் பண்ணிட்டான், என்ன செய்யறான்? வாப்பா சாத்து சாத்துன்னு சாத்துறான். அப்ப என்ன செய்யறான்? வாப்பா என்னை மன்னிச்சுங்க, வாப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே தப்பு பண்ண மாட்டேங்கிறான். அப்ப தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்லுவான், டேய் என்னென்ன மன்னிப்பு கேட்கறதா, அல்லாஹ் மன்னிப்பு கேட்கறான் சிறுக்குன்னு சொல்லுவானா? அடுத்தவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறே, ஒரு சாதாரணமான மனுஷன்ட இதெல்லாம் ஜாயிஸான உனக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மன்னிப்பார்கள் என்று சொல்வது தப்பா? அப்ப அல்லாஹ் சிறுக்கு செய்யறதுனாலும் நபியே அவங்கள மன்னிச்சிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால மௌலூதுல வரக்கூடிய மன்னிப்புங்கிற வார்த்தையில எந்த பிழையும் இல்லை. அதை நினைச்சு நீங்க மௌலூத விட்டுறாதீங்க. அந்த சலவாத்துடைய அந்த ஹதீஸ சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் ஸல்லா அலைய ஃபீ குல்லி யௌமின் மிஅத்த மர்ரா, ஒரு நாளைக்கு ஒருவன் 100 ஸலவாத்து சொன்னா கவல்லாஹு லஹு, அல்லாஹு தஆலா அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறான். மிஅத்த ஹாஜத்து 100 விஷயங்களை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான். 100 ஸலவாத்துக்கு 100 நன்மை. அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சபஈன மின் ஹாதி ஆஃபிரத்திஹி, அதுல 70 மறுமைகளை கிடைக்கும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம், மறுமையில நமக்கு 70 விஷயத்தை அல்லாஹ் தஆலா தந்துறான். அடுத்து சொன்னாங்க, இந்த உலகத்துல 30 விஷயம் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. 100 செலவாத்துக்கு எவன் அல்லாஹ்வுடைய ரசூலை பிரிய அல்லாஹ்வை ராலியாக பொருத்தத்துக்குரியவனாக பெற்றுக்கொள்ள வேண்டுமோ
அவன் மீது சலவாத்தை அதிகப்படுத்திட்டிருந்தாங்க. அவனுக்கு நூறாகும் சிராத்து பாதத்திலே அவனுக்கு நூறாகும் ஜன்னா சொர்க்கத்திலே அவனுக்கு நூறாகும். மண் சலாத்தி அலைய ஹயாத்திஹி எவன் தன்னுடைய ஹயாத்திலே அதிகமாக சலவாத்து சொல்கிறானோ அமரஹுல்லாஹு பிஜமீ மஹ்லூகாத்திஹி எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். நம்முடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் உத்தரவு போடுறான் எல்லா படைப்பினரையும் சொல்றான் இந்த அடியார் இறந்து விட்டா இவர் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால அவர்களுக்காக வேண்டி நீங்க எல்லாரும் பாவ மன்னிப்பு தேடுங்கள். எல்லாரையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான் ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்து சொன்னதற்காக வேண்டி. கடைசியான அந்த ஹதீஸ் எந்த ஹதீஸ் எந்த ஹதீஸ்ங்க 1000 ஸலவாத். சுப்ஹானல்லாஹ். அந்த ஸலவாத்து கேட்ட யாருமே 1000 ஸலவாத்து ஒரு நாளைக்கு செல்லாம இருக்கிறது இல்லைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் பின் மாலிக் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மன் ஸல்லா அலைய ஃபீ யௌமின் அல்ஃப மர்ரா, எவன் ஒரு நாளைக்கு என் மீது 1000 ஸலவாத்துகளை சொல்லுகிறானோ சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறாங்க, லம் யமுத், அவன் மரணமாக மாட்டான், ஹத்தா யரா மக்அதஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்தை பார்க்காத வரை அவன் மௌத்தாக மாட்டான். சொர்க்கத்தை பார்க்காத வரைக்கும் மரணமாக மாட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்காக தானே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி கத்துறதுக்கு என்ன அர்த்தம்? நேரம் எவ்வளோ ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் பேசிட்டு இருக்கேன். எதுக்காக வேண்டி? நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருந்தோங்க. நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு என்ன ஆழி? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்